கல்ச்சர் மீடியத்தில் போடுறது என்னென்ன கல்ச்சர் மீடியம் பார்த்தோம் எம்எஸ் மீடியம் ஒயிட்டு நிச்சு கேம் கேம்பர்க் மீடியம் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான் லெட்ஸ் எப்படி டெவலப் ஆகுது கேலஸ் ஃபார்மேஷன் பார்த்தோம் ஓகே இப்போ வந்து ஒட் த பார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் டு கல்டிவேஷன் என்னென்ன பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் கல்டிவேஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஆர்கன்ஸ் இன் பிளான்ஸில் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா ஆன் த டைப் ஆஃப் எக்ஸ் பிளான்ட்ஸ் நம்ம எந்த பார்ட்டை எடுக்கிறோம் பிளான்ஸ்லேருந்து எந்த பார்ட்டை எடுக்கிறோன்னு பார்த்து தே கேன் பில் பி கிளாசிஃபைடு பண்ணுங்க ஆர்கன் கல்ச்சர் மெரிஸ்டம் கல்ச்சர் புரோட்டாப்ளாசம் கல்ச்சர் அண்டு செல் சஸ்பென்சன் கல்ச்சர் அப்படின்னு நாலாக பிரிச்சுருக்காங்க ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆர்கன் கல்ச்சர் ஆர்கன் கல்ச்சர் அப்படின்ற போது பிளான்டில் இருக்க எனி ஆர்கன் லீஃபோ ஸ்டெம்மோ அதில் இருக்கக்கூடிய ஓவியோ இல்லை ஆன்தரு மே மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்குல்ல ஆண்ட்ரிஷன் எங்கேரிஷம் அது எனி பார்ட்ஸ் நீங்கள் எடுத்து கல்டிவேட் பண்ணால் அதுக்கு பேர் ஆர்கன் கல்ச்சர்

ஸோ இந்த எக்ஸ் பிளான்ட்டை என்னது கல்ச்சர் மீடியத்தில் போடுறோம் ஓகேவா கல்ச்சர் மீடியத்தில் போட்டு வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த பிளான்ட்லருந்து ஒரு செல் எடுத்து ஒரு செல்லு தனியாக எடுத்து அந்த செல்ஸ் பண்ணலாம் கல்ச்சர் மீடியத்தில் போட்டு வளர்க்கலாம் வளர்க்கும் போது தே கேன் டெவலப் இன் டுயர் பிளான்லெட்ஸாக இருக்கும் அந்த பிளான்ட்லெட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் வைஸ் மேனர் அதனால் சொன்னால் ஏற்கனவே லாஸ்ட்டில் ஒரு மாதிரி அட்ரிஷ் கல்ச்சரில் கடைசியில் ஹார்டனிங் அப்படி ஹார்டனிங்னா ஸ்டெப் வைஸ் மேனரில் என்ன பண்ணோம் லேண்டுக்கு மாற்றக்கூடியது இருந்து லேண்டுக்கு மாற்றக்கூடிய டெக்னிக்ஸ் இதுங்க சும்மா அந்த டயக்ராம்ஸ் வந்து சும்மா ஒரு ஓவரால் டயக்ராம் தான் எக்ஸாக்டாக ஆர்கன் கல்ச்சருக்குன்னு கிடையாது ஓகே நெக்ஸ்ட் மெரிஸ்டமெட்டிக் கல்ச்சர் ரொம்ப முக்கியமான கல்ச்சர் இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் அந்த முக்கியமான டேர்ம் மெஸ்டமெட்டிக் கல்ச்சர்ன்னா மேஸ்டமெட்டிக் கல்ச்சர்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மெரிஸ்டம்ஸ் செல் எடுத்து வளர்க்குறது மேஸ்டமெட்டிக் செல்ஸில் எடுத்து வளர்க்குறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஒரு செல் ஒரு பிளான்ட்டில் மேஸ்டமெட்டிக் செல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டிப் ஆஃப் த ஷூட்டு அண்டு ரூட்டில் இருக்கும் ஏன் அதை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஸ்டமெட்டிக் செல்ஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த விதமான மைக்ரோப்ஸும் இருக்காது இட்ஸ் எ ஃப்ரீ ஃப்ரம் இன்ஃபெக்ஷன் எந்த வித மைக்ரோஃபியல் இன்ஃபெக்ஷனும் அதில் இருக்காது ஸோ அந்த ஏரியா தான் என்னது இட்ஸ் கால் ஆனது மெஸ்டமெட்டிக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ த கல்ச்சர் ஆஃப் எனி பிளான் மெஸ்டமெட்டிக் டிஷ்யூ அண்ட் கல்ச்சர் மீடியா கல்ச்சர் மீடியாவில் வளர்க்குறது ஓகேவா இது எதுக்குன்னா வைரஸ் ஃப்ரீ கல்டிவேஷன் அல்லது ஜெம்ஸ் ஃப்ரீ கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எந்த ஒரு இப்போ லீஃபை நீங்கள் எடுத்து கல்டிவேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது பாட்டு எடுத்து கல்டிவேட் பண்ணலாம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு பேத்தஜன்ஸ் ஒரு மைக்ரோப்பில் இன்ஃபெக்ஷன் இருந்துருக்கலாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குது ரொம்ப நாள் வந்து அவுட் சோர்ஸில் வெளியில் என்வாய்மெண்ட்டில் இருக்கும்போது ஏதாவது மைக்ரோப்ஸ் வந்து ஃபைரஸோ பாக்டீரியாவோ அட்டாக் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அதில் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம அதை எடுத்து கல்டிவேட் பண்ணும்போது இட் மே பி இன்ஃபெக்டட் பாசிபிலிட்டிஸ் கல்ச்சர் மீடியத்தில் அது இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் மெசமெடி கல்சர் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு ஷூட் எடுத்துகிட்டு அதில் இருக்க எல்லா லீஃபையும் ரிமூவ் பண்ணுறாங்க ஓகே த ஓல்டர் லீவ்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் ஏ கட்டிங் ஆஃப் என்னதுனேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க கார்னேஷன்றாங்க கார்னேஷன் வந்து தைக்காம நல்லது அந்த இந்த ஷூட் ட்ரிப்பில் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க ரிமூவ் பண்ணுறாங்க அடுத்து பாருங்கள் இதுதான் வந்து இந்த ஷூட் டிப் வித்து க்ரோவிங் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் என்க்ளோசிங் லீவ்ஸ் அந்த லீவ்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்க எல்லா லீவ்ஸும் எடுத்துருந்தோம் ஒரு சின்ன லீஃப் கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த முன்னில இருக்கக்கூடிய டிப் மட்டும் தான் இருக்கும் ஓகே அதை அப்படி மேக்னிஃபை பண்ணி வியூ ஷூட் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லார்ஜர் லீவ்ஸ் லார்ஜர் லீவ்ஸ் சின்னதாக அப்போ தான் லீஃப் லீஃப் மாதிரி தெரியாது சின்னதாக ஒரு அவுட் க்ரோத் மாதிரி இருக்கும் ஓகே ஸோ என்ன பண்ணுறோம் அதை மட்டும் எடுத்து கல்ச்சர் மீடியத்தில் போட்டு வளர்த்தோம்னா அந்த பிளான்ட்லெட்ஸ் வளரும் அந்த பிளான்ட்லெட்ஸில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் இல்லாமல் வளர்க்கணும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாரி மெரிஸ்டமேட்டிக் பெரும்பாலும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா ஸோ யூ கேன் டேக் தி என்னது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் ஓகே அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் வாட் இஸ் மை ப்ரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் ஏ செல் அவுட் செல்வா ஒரு செல்லில் எடுத்துகிட்டிங்கன்னா செல் எடுத்துகிட்டிங்கன்னா பிளான்ஸ் செல்லில் பொறுத்தளவு செ ஒரு செல்லில் செல்வால் தவிர்த்து மீது இருக்கக்கூடிய எல்லா பாட்டுக்கும் பேர் என்னது ப்ரோட்டோப்ளாஸ்ட் நம்ம என்னையுமே சொல்லியிருக்கோம் ப்ரோட்டோபிளாஸம் நத்திங் பட் சைட்டோப்ளாசம் ப்ளஸ் ஆர்கனல்ஸ் ஒரு செல்லுக்குள்ள இருக்க ஆர்கனன்ஸும் சைட்டோப்ளாசமும் சேர்ந்தது தான் ப்ரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த மீதி இந்த ப்ரோட்டோப்ளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ செல் வித்தவுட் செல்வால் அதான் மீனிங் ப்ரோட்டோபிளாசம் செல்ஸ் ஆர் வித்தவுட் எ செல்வால் பட் பவுண்டட் பை எ செல் என்ன இருக்கும் கண்டிப்பாக ப்ளாஸ்ட் மெம்ப்ரைன் கவர் ஆகிருக்கும் அப்போ அதை ஃபுல்லாக என்டீரியா யூஸ் பண்ணுறது தான் புரோட்டோப்ளாஸ்ட் ஓகே நம்ம பா பார்த்துட்டு வந்து எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு வந்து டயக்ராம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் பிளான்ஸ் நம்ம சிங்கிள் செல் அண்ட் ஆல்சோ டெவலப் ஏ சோமேட்டிக் ஹைப்ரிட் ஸ்டெப்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி ப்ரோட்டோபிளாஸ் கல்ச்சர் ஓகே ஹோல் பிளான்ட் எல்டையர் பிளான்ட் எதுலேருந்து இருக்கிறாங்க சிங்கிள் செல்லேருந்து ஓகே அண்ட் ஆல்சோ கலர் சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸ் அப்படின்னாங்க இது ஏன் சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸ் அப்படின்றதாங்கன்னு சொல்லுவோம் ஓகே முதல்ல வந்து ப்ரோட்டோபிளாஸ் அப்படின்றது என்னது பாடி செல் ஒரு செல்லில் இருந்து எடுக்கக்கூடிய பாட்டு ஒரு செல் இருக்கக்கூடிய வெளியில் இருக்கு செல்வால் இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ப்ரோட்டோபிளாஸ்ட் பண்ணுறோம் ஓகே ரைட் ஃபஸ்ட்டு ஐசோலேஷன் ஆஃப் ப்ரோட்டோபிளாஸ்ட் ப்ரோட்டோபிளாஸ்டை பிரித்து எடுக்கணும் அது ரெண்டு மூணு டெக்னிக் இருக்குது ஓகே என்சமேட்டிக் டெக்னிக் இருக்குது மெக்கானிக்கல் மெத்தட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்சமேட்டிக் மெத்தட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அது செல்லு ஒரு லீஃபு லீஃபில் இந்த செல்லில் வந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள் ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பிளான் டிஷ்யூ லைக் லீஃப் டிஷ்யூ ஆர் யூஸ்டு ஃபார் த ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஓகேவா ஒரு லீஃபில் வந்து ஒரு சின்ன பாட்டை எடுத்து அதில் வந்து என்ன பண்ண போகிறோம் புரோட்டோப்ளாஸை ஐசோலேட் பண்ண போகிறோம் த லீஃப் டிசூஸ் இம்மர்ஸ்டு இன் தி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ரோசைம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஓகேவா அது அண்டு டூ பெர்சன்ட் ஆஃப் ஒனசோகா செல்லுலேஸ் என் சேம் ரொம்ப முக்கியம் செலுலேஸ் என் சேம் வந்து அந்த செல்வாலை டீ கம்போஸ் பண்ணுறக்காக ஏன்னா வந்து எதாவது இருக்கும் செல்லு லோஸாக இருக்கும் அதை எராடிகேட் பண்ணுறதுக்காக செல்லு லேஸ் என்சிம் யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா எஸ் இன் தேர்ட்டீன் பெர்சன்ட் ஆஃப் சாபிட்டால் ஆர் மேனிடால் அப்படின்ற சொல்யூஷன் இது வந்து என்னது ஐசோட்டானிக் சொல்யூஷன் சொல்லுவாங்க நீங்கள் எப்படி பிரிச்சு எடுக்கிறீங்களோ அதே மாரி புரோட்டாபிளாஸ்ட் நம்மளும் அசச் அப்படியே ஐசோலேட் பண்ணுற மாரி வச்சிருக்கோம் ஓகேவா பிரிச்சு சாரி பிரித்து வச்சிருக்கோம் ஏன்னா ப்ரோட்டோபிளாஸ் பிரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு ப்ளாட் பிளாஸ் இன்னொரு ப்ரொட்டோப் ப்ளாஸ் அதுவாகவே நம்மளால் நினைவுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதேமாதிரி இல்லாமல் தைக்கன் மெயின்டெயின் திஐசோட்டானிக் கண்டிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதை சார்பிட்டால் மேனிட்டால் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ பிஹெச் மெயின்டைன் அது அசிடிக் பிஹெச் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மெயின்டைன் பண்ணுவாங்க ஓகே ஸோ இது ரொம்ப முக்கியம் அந்த டிஸ் வாஸ் இமர்ஜ் இன் தி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மேக்ரோசைம் ஓகேவா அண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் செல்லுலேஸ் என்சைம்ஸ் டிசால்வ்இன் தி தேர்ட்டின் பெர்சன்ட் ஆஃப் சார்பிட்டால் ஆர் மேனிட்டால் ஓகேவா ஸோ அந்த சொல்யூஷனில் டிப்ர உள்ள இம்ப்ரெஸ் பண்ணி வைக்கும்போது ஓகேவா அதில் டெம்பரேச்சர் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுவாங்க இட் இஸ் தென் இன்குபேட்டர் ஓர் நைட் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கணும் அது எவ்வளோ 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 டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபுல் நைட் வரைக்கும் வச்சிடணும் ஆஃப்டர் ஏ ஜென்டல் டீசிங் ஆஃப் செல்ஸ் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் அப்டைன் அண்ட் தீஸ் ஆர் தென் டிரான்ஸ்ஃபர் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் சுக்ரோ சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் காம்பவுண்ட் என்ன சொல்யூஷன் காம்பவுண்டு மேக்ரோசைமு செல்லுலைஸு சார்பிட்டால் மேனிட்டால் இருக்கக்கூடிய சொல்யூஷன் காம்பவுண்டில் அந்த இலையோட டிஷ்யூவை ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணாலோ இல்லை லைட்டாக நம்ம டீச் பண்ணாலோ கொஞ்சம் கிளறி விட்டாலோ அதுலேருந்து ப்ரோட்டோபிளாஸ்டும் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக செப்ரேட் ஆகி வரும் அப்படி செப்ரேட் ஆகக்கூடிய ப்ரோட்டோப்ளாஸ்ட்டை எதில் வைக்கிறோம்

வாலில்ல இருக்க தண்ணி அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் சுற்றிக்கிட்டே போகும் கீழே போகும்போது என்ன கீழே அப்படியே டஸ்டர்ஸ் இருந்தால் அப்படியே கீழே போய் படியும் மேலே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெளிந்து தண்ணி வரும் அந்த மீது என்ன சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மீதான டெக்னிக்ஸ் மூலமாக அந்த பியூர் ப்ரோட்டோபிளாஸ்டாக பிரிச்செடுக்கிறாங்க ஓகேவா ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டானது எப்படி வந்து ஒரு செல் வந்து ப்ரோட்டோபிளாஸ்டாக பிரித்து எடுக்கிறது ஓகே ரைட் அடுத்து பாருங்கள் ஃப்யூஷனாக ப்ரோட்டோபிளாஸ்டிக் சேர் பிரித்து எடுத்தாச்சு இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட் ரெண்டையும் இணைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னிங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு பிளான்ட்லேருந்து ஏ அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் எடுக்கிறோம் ஓகேவா பி அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்கும் இந்த ரெண்டோட ப்ரோட்டோபிளாஸ்டையும் இணைக்கணும் இதுதான் முக்கியமாக எங்கள் கான்செப்ட் இந்த ரெண்டு ப்ரோட்டோபிளாஸ்ட் செல்ஸும் இணைச்சி தே கேன் ப்ரொடியூஸ் ஏ நியூ நியூ ஒன்னாக உருவாக்குறோம் இதுக்கு பேர் தான் சொமேட்டிக் ஹைபிரடிசேஷன் அப்படின்னு இது பேர் என்னது சொமேட்டிக் ஹைபிரசேஷன் சொமாட்டிக் ஹைபிரிடேஷன் எடுத்தோம் பாடி செல்ஸை வந்து இணைக்கிறோம் அவ்வளோதான் பாடி செல்ஸ் ஓகே இப்போ நம்ம நம்ம வந்து கிராஸ் பாலினேஷன் பார்த்துருப்பீங்க க்ராஸ் பாலினேஷன் நடக்கும் அது வேறு கிராஸ் பாலினேஷன் ஏன்ற ஒரு பிளான்ட்லேருந்து போலாம் கைன்ஸ் பில் ஒரு ஸ்டிக்மா விழுகுது அப்படின்னா அது ஒரு மெத்தட் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் இங்கே வந்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் செல்ஸ் இந்த ப்ரோட்டோபிளாஸ்டர் இஸ் நத்திங் பட்ஜி சொமாட்டிக் செல் ஒரு பாடி செல் அந்த பாடி செல் வெவ்வேறு பாடி செல்லில் இருந்து எடுத்தப்பட்ட புரோட்டோபிளாஸ்டர் வெவ்வேறு பிளான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ப்ரோட்டோபிளாஸ்டர் நம்ம ஃபியூசன் பண்ணுறோம் ஓகே இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் நடக்காது ஓகே சரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப முக்கியம் ஏன் ப்ரோட்டா பிளாஸ்டர் வரோம் அப்படின்னா அதை சில பிளான்ஸ் வந்து கிராஸ் பானலேஷனை அக்செப்ட் பண்ணாது ஜெனடிக்கல் பேரியர் இருக்கும் ஓகே எல்லா பிளான்ஸும் தன்னுடைய என்னது அதர் பிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய பொலோங் கிளைன்ஸாக அக்செப்ட் பண்ணாது ஸோ அப்போது அப்போ அந்தமாதிரி பிளான்ஸை நம்ம எப்படி கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்தமாரி இது ஏன்னா ப்ரோட்டா பிளாஸ்டர் ஃபீஸன் மூலியமாக ரெண்டு டிஃப்ரெண்ட் வேற கேரக்டர் உள்ள பிளான்ஸை ஃபீஸ் பண்ணி நம்ம ஒரு நியூ கேரக்டர்ஸ் பிளான்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும் ஓகேவா திஸ் இஸ் கால்டு அஸ் ஒன் அது ப்ரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் அதர்வைஸ் கால்டு சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸு சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸ்னாலும் ஒன்று தான் ப்ரோட்டோப்ளாஸ்மிக் ஃபியூஷனாலும் மீனிங் ஒன்று தான் ஓகேவா ரைட் இப்போ பாருங்கள் இப்போ ஃபியூசன் ஆஃப் ப்ரோட்டோப்ளாஸ்ட் இப்போ அதுவாக ஃபியூசன் ஆகும் அப்படின்னா ஆகாது இப்போ நம்ம ஏன்ற செல்லேருந்து ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் பீன்ற ஒரு செல்லிருந்து ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் எடுத்து எடுத்து வச்சிருக்கோம் இட் இஸ் டன் த்ரூ த சூட்டபுள் ஃபியூசன் அதுக்குன்னு ஒரு பெரிய ஃபியூசன் ஏஜென்ட் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇஜி பாலிஎத்திலின் கிளைக்கால் ஏற்கனவே படி கேள்விப்பட்டிருப்பீங்க பாலிஎத்திலின் கிளைக்கால் இந்த ஐசோலேட்டட் ப்ரோட்டோபிளாஸ்ட் மேலே எடுத்தமா இல்லையா அந்த பிரிச்செடுக்கப்பட்ட ப்ரோட்டோபிளாஸ்ட்டை டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் கொண்ட இதில் வந்து இன்குபேட்டட் கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுறோம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஓகேவா இதில் பிஇஜி ப்ளஸ் கால்சியம் கால்சியமையான்ஸ் அண்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் சோஸை அக்லூட்டினேஷன் ஒன்று 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 சேர்ந்து என்னது அப்படியே கிளைம்பிங் ஆகும் ஒன்றா சேர ஆரம்பிக்கும் த ஃபார்மேஷன் ஆஃப் கிளைம்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபியூஷன் இது தான் அப்போ நத்திங் பட் ஒரு இதுக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிபுல் எடுத்து அதில் பிஜி பாலியத்தில் கிளை இந்த ப்ரோட்டோபிளாஸ்டை கொஞ்சம் நேரத்துக்கு என்ன ஒன்று வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் இட் வில் பி கிளைம்பிங் ஒன்றோடய ஒன்று வந்து ப்ரோட்டோபிளாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேவா இப்போ ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே டிஷ்யூ கல்ச்சர் படித்த என்ன இருக்குல்ல இப்போ ஏ என்ற இமேஜின் இப்போ ஏ என்ற ஒரு ப்ரோட்டோபிளாஸ்டர் எடுத்துட்டோம் ஓகேவா ப்ரோட்டோபிளாஸ்ட்டு பிஎன்ற செல்லில் இருந்து ஒரு ப்ரோட்டோப்ளாஸ் எடுத்துருக்கோம் ஓகேவா இது ரெண்டையும் இப்போ ஃபீசன் ஆகிட்டு ரெண்டையும் ஃபீசன் பண்ணி ஓகே இந்த ப்ரோட்டோபிளாஸ்ட்டு இதில் ஒரு ப்ரோட்டோபிளாஸ் இந்த ரெண்டு ப்ரோட்டோபிளாஸையும் என்ன பண்ணுவோம் ஜாயின் பண்ணி தி கேன் ஃபார்ம் ஏ அந்த ஃபீஸன் ஆஃப் ப்ரோட்டோபிளாஸ் இப்போ இதை என்ன பண்ணணும் இதை கொண்டு போய் கல்ச்சர் மீடியத்தில் வச்சு வளர்க்கணும் அவ்வளோதான் கல்ச்சர் மீடியத்தில் நம்ம ஏற்கனவே ஸ்டெர்லைஸ் பண்ணிக்கோம்ல கல்ச்சர் மீடியத்தை ஸ்டெர்லைஸ் பண்ணணும் ஸ்பெஷல் ஸ்டெர்லைஸ் பண்ணணும் டிஷ்ஷு கல்ச்சர் டெக்னிக்ஸ் அதுதான் ஓகே அந்த மீடியம்ஸ் பேராக உங்களுக்கு தெரியும் வாட் ஆர் த மீடியம்ஸ் அப்படி தான் ஃபஸ்ட் பாருங்கள் இந்த கல்ச்சர் ப்ரோட்டோப்ளாஸ்ட் द रिज द कलचर पोटोपास्ट ओकेवामी एम एस मीडियमी मोराू मीडियम ओके मोरा स्कूक् मीडियम इज यूज़ विथ सिकेशन इन द ड्रापेट प्लेटिंग आर मैक्रो ड्रापेक्स ओकेनिक्स वहक ओकेनिका ஓகே ட்ராப் பண்ணுவாங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக டிராப்பாக அரேஞ்ச் சொல்லுவாங்க ப்ளைட்டிங்கனா வேறு ஒன்றும் இல்லை இதில் வைக்கிறது எதில் பெட் டிஷ்ஷில் வச்சு அதில் வந்து தே கேன் இந்த பிளேஸ் தி புரோட்டோப்ளாஸ் ப்ரோட்டோபிளாஸ் இஸ் டெஸ்டட் புரோட்டோப்ளாஸ் வந்து கரெக்டாக இருக்கா வயபுலாக இருக்கா ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அதில் வந்து புது ப்ளான்ஸ் உருவாகுமா இல்லை நம்ம டெஸ்ட் பண்ணணும் நம்ம டெஸ்ட் பண்ணாமல் வச்சுட்டு இல்லை அப்புறம் என்டையர் ப்ராஸ் வரலைன்னா அது வரையும் காத்துட்டுருக்கு டைமிங் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அதனால் அந்த ப்ரொட்டாஸ் பிளாஸ்டோட வயபிலிட்டியை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கா இல்லைன்றது அதுக்கு ஃப்ளூரஸ் டை அசிட்டேட் ஓகேவா யூஸ் பண்ணுறாங்க டெஸ்டட் ஓகேவா டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோர் த கல்ச்சர் கல்ச்சர் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அதை வச்சு டெஸ்ட் பண்ணி அது வயபிளாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த கல்ச்சர்ஸ் ஆர் இன்குபேட்டட் ஆ நம்ம எதில் பார்த்தோம் டிஷ் கல்ச்சரில் அந்த இன்குபேஷன் பீரியட் ஓகேவா எவ்வளவு தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் லக்ஸுரிஸ் ஆஃப் லைட்டு ஓகே ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரம் லக்ஸுரிஸ் ஆஃப் லைட்டில் இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கேற்றாப்பில் டியூப் லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே டெம்பரேச்சர் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு செல்வால் ஃபார்மேஷன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன உருவாகும் அப்படின்னா நீங்கள் ப்ரோட்டோப்ளாஸ் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அதை சுற்றி என்ன வேணும் வேர் ஃபார்மேஷன் ஆஃப் செல்வால் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாளுக்குள்ள ஓகே அந்த ப்ரோட்டோபிளாஸை சுற்றி என்ன உருவாகுன்றாங்க செல்வால் ஃபார்மேஷன் உருவாயிரும் ஓகே நியூ செல்ஸ் அக்கர்ஸ் பிட்வீன் டூ டூ செவன் டேஸ்லேருந்து நியூ செல்ஸ் உருவாங்க ஓகே ரொம்ப ஈஸியான ஒன்று ஃபர்ஸ்ட் தேக்கான ஐசோலேஷன் ப்ரோட்டோபிளாஸ்ட் அண்ட் ஃபியூஷன் ஆஃப் ப்ரோட்டோப்ளாஸ்ட் கல்ச்சர் மீடியத்தில் அதை வளர்க்குறோம் தென் செலக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ் சொமாட்டிக் ஹைப்ரீட்ஸ் என்னது ப்ரோட்டோப்ளாஸ்மிக் ஃபியூஷன் நடந்தது த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டோப்ளாஸ் வித்வுட் நியூக்ளியஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் செல்ஸ் இஸ் கால்ட் எஸ் ஹைப்ரிட் முதல்ல வந்து ப்ரோட்டோபிளாஸ் வந்து இணையும் இணையும் போது ஃபார் எக்ஸாம்பிள் வருங்களேன் இது ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட்டு இது ஒரு ப்ரோட்டோபிளாஸ் ரெண்டு இணையும் போது ரெண்டும் ஒன்றாச்சே வச்சுக்கோங்களேன் இப்படி சேருது ரெண்டு ப்ரோட்டோபிளாஸ் இருந்தால் ஒன்றா சேருது இப்போ இந்த ரெண்டு செல் கண்டென்ட் மட்டும் தான் இணைஞ்சிருக்கு ஆனால் ரெண்டு நியூக்ளியஸ் அறையில இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க சைப்ரிட் ஓகே இட்ஸ் கால்டு சைப்ரிட் புரியுதுங்களா ஸோ த ஹியர் த ஃபியூச்சர் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ப்ரோட்டோப்ளாஸ் வித்தவுட் நியூக்ளியர் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல் இஸ் கால்ட் சைப்ரிட் ஃபாலோயிங் திஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன அது திரும்ப செல்ஸ் இணைந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சப்போ நியூக்ளியர் ஃபியூஷன் இருக்கும் அந்தக்கு பேர் என்னது இட்ஸ் கால் டு சமேட்டிக் ஹைபிரிட்டேஷன் ஸோ என்டரை நடக்கணும் இட்ஸ் கால் வந்து சமேட்டிக் ஹைபிரிட்டிசேஷன் ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோட்டோபிளாஸ்மிக் கல்ச்சர் ஓகே இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினாக எதிர்பார்க்கலாம் சம்டைம்ஸ் ரேரு ஓகேவா ஆனால் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் புக்ஸில் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் போர்ஷன்ஸில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரைட் இதுதான் அங்கே கல் எப்படி கல்ச்சர் முடியும்னு ஒரு டெக்னிக்ஸு யங் பிளான்ட் இருக்குது அது லீஃப் எடுக்குது அதை எடுத்து நம்மட்டாங்க ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க ஊற வைக்கிறாங்க அதில் என்னென்ன இருக்குன்னு யோசித்து பாருங்கள் சாபிட்டால் மேரிட்டால் மேக்ரோசைம் அண்டு என்னது செலுலேஸ் என்சைம்ஸ் இருக்கும் அதெல்லாம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறாங்க லைட்டாக பீல் ஆஃப் லீஃப் செக்மெண்ட்ஸ் அந்த செக்மெண்ட்ஸை நம்ம கொஞ்சம் உரிக்கலாம் அதோட அப்போ அப்புறம் எப்படி மிஸ் வந்து கியூட்டுகள் இருக்குமா இல்லையா லேரு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக உறிஞ்சோம்னா தோல்மேலு உறிஞ்சு வரும் ஓகே அந்த பீல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோபிளாஸ்ட் தெரியும் அதை நல்லா டீச் பண்ணோம்னா லைட்டாக கட் பண்ணோம்னா உள்ள ஒரு இதை வந்து ஷேக் பண்ணோம்னா அதில் வந்து ப்ரொட்டோபிளாஸ்ட் தனியாக பிரிஞ்சிடும் அந்த ப்ரோட்டோ என்னமோ நான் இதில் ஊற வைக்கிறாங்க என்சைம் மிக்சர்ஸில் வைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ எப்படி சொல்லணும் அப்படின்னா இதை ரொம்ப சிம்பிளாக உங்களை சொல்கிறேன் சாதாரணமாக ஒரு லீஃப் எடுத்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் எதுக்கு அவங்க ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகல் இருந்துச்சு தான் அது போயிடும் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் யூஸ் பண்ணால் ஆல்கஹால் ஆல்கஹாலு யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பீலிங் நான் சொன்னாலே தோலை உரிப்பாங்க லைட்டாக மேலே எங்கேயும் தோலை உரிச்சிட்டு இதை எபினமிஸில் எபினமிஸ் பின்னர் கீழே இருக்கிறது நம்ம திக் லேயர் இருக்கும் மேலே தின்ன வீட்டுக்குலர் எங்கே வந்து நம்மளுக்கு ஈஸியாக டியரிங் பண்ணும்போதும் நீங்களே பண்ணி பார்க்கலாம் ஒரு லீஃப் எடுத்து அப்படி ரெண்டாக உடைங்க ரெண்டாக உடச்சிட்டு அவுட்டர் சர்ஃபேஸ் அப்படி இழுத்திங்கன்னா தனியாக மேலாப்பில் தோல்மை உரியும் ஓகேங்களா ஸோ அதை என்னது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மீதான என்னது சின்ன சின்ன துண்டு துண்டு செல்ஸாக இருக்கும் அதை வந்து பிளாஸ்மா லைஸ்டு செல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன மீனிங்னா உங்களுக்கு தெரியும் என்ன அர்த்தம் பிளாஸ்மா லைஸ்டு ஒரு ஹைப்பட்டானிக் சொல்யூஷனாக வைக்கிறீங்க என்ன நடக்கும் ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் வைக்கும்போது செல்லுலேருந்து வாட்டர் தான் வெளியில் போயிடும் அந்த செல் சுருங்கி போய் என்னது என்டையராக என்னது லைஸ்டாக இருக்கும் நம்ம இதில் படிச்சுருப்போம் ஓகே ஃபிசியாலஜியில் ஓகே ஒரு செல்லை தூக்கி பிளாஸ்மா ஹைப்பர்டானிக் சொல்யூஷன் வைக்கும்போது அந்த செல்லில் இருக்க வாட்டர் தான் கம்மோட் செல்லில் இருக்க வாட்டர் வெளியே வந்தோன்னே செல் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டிங் ஆகிடும் திஸ் இஸ் கவர் ஆஃப் ப்ளா என்னது பிளாஸ்மலைஸ்டாயிடும் ஸோ அந்த மாரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக ஆக்சுவா இந்த டெக்னிக்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் ப்ரோட் மெஸ் ஸ்ட்ரிங் இது வந்து ஹைப்பரானிக்ஸ் விஷயங்களா இது வச்சு வைக்கும்போது போது செல்லு நல்லா ஸ்ட்ரிங் ஆகிரும் வெளியில் அவுட்டர் செல்வால் மட்டும்தான் இருக்கும் இப்போ ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொன்னேன் உங்கள் புக்கில் வந்து என்சிமெட்டிக் மெத்தட் மட்டும் தான் கொடுத்துருவாங்க மெக்கானிக்கல் மெத்தட் இங்கேருந்து இருந்தால் ஆரம்பிக்கிது இதை நீங்கள் லைட்டாக ஒரு மைக்ரோ கட்டரை வச்சு அந்த செல்வால் மட்டும் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக ப்ரோட்டோபிளாஸ் மட்டும் வெளியில் வந்துடும் இது வந்து மெக்கானிக்கல் மெத்தட் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்குறது என்சைமேட்டிக் மெத்தல் என்செமேட்டிக் மெத்தடா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்சை அந்த செல்ஸ் என்னது என்சை மிக்சரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் என்சை மிக்சரில் வந்து என்ன பண்ணுறோம் அந்தமாரி என்சை மிக்சரில் ஸ்டோர் பண்ணுறோம் முதல்ல எடுக்கிறோம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் அதை அவுட்டர் ஸ்கின் வந்து என்னது உரிக்கிறோம் உரிச்சிட்டு அது சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணோம்னா ஓகேவா இந்த இந்தமாரி இருக்கும் இது வந்து பிளாஸ்மலைஸர் செல்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு துணி ஹைப்பர்டானிக் சொல்யூஷனில் வச்சு அந்த செல்ல பிளாஸ்மலைஸர் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாதாரணமாக லைட்டாக கஷ்ட கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாலே ப்ரோட்டோ தனியாக வந்துடும் ஆனால் இதில் வந்து நிறைய டேமேஜஸ் ஏற்படும் இது வந்து மெக்கானிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க அல்லது ஃபிசிக்கல் மெத்தட்னு சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்கறது என்சைமேட்டிக் மெத்தட் தான் புக்கில் டீட்டெயிலாக கொடுக்கு இதை கொண்டு போய் இந்த பிளாஸ்மேட் செல்லில் கொண்டு போய் என்னது என்சைம் மிக்சரில் வைக்கிறாங்க என்சை மிக்சர் இங்கே தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது இந்த என்சை மிக்சரில் சார்பிட்டால் மேனிட்டால் தேர்ட்டின் பெர்சன்ட் சார்பிட்டால் மேனிட்டால் இருக்குது மேக்ரோசைம் இருக்குது செலுலைஸ் என்சைம்ஸ் இந்த மிக்சர்ஸ் இருக்குது இங்கே வச்சுட்டு நம்ம ஊற வைக்கிறோம் ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை லைட்டாக நம்ம ஷேக்கிங்கோ இல்லை லைட்டாக என்ன ஒரு சின்னதை வச்சு ஷேக் பண்ணாலோ டீஸ்டிங் பண்ணாலோ ப்ரோட்டோபிளாஸ் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஓகே ஸோ அந்த ப்ரோட்டோபிளாஸை நல்லா வாஷ் பண்ணி இது பண்ணி இதில் ஒரு சொல்யூஷனில் வைக்கிறோம் அதை நம்ம சென்ட்ரிஃபிகேட் பண்ணி பிரிச்சு எடுக்கிறோமா இல்லையா நல்லா இருக்கும் இல்லையா ஏன்னா செர்டிஃபிகேட் பண்ணும்போது தான் அந்த தேவையில்லாதது தான் டெப்ரிஷஸ் வெளியில் வந்துடும் கீழே இருக்க ப்ரோட்டோபிளாஸ் மட்டும் கீழே போய் அடியில் தங்கிரும் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது ஸோ அதை எடுத்து நம்ம இதுல போடுவோம் சுக்ரோ சொல்யூஷனில் வைக்கிறோம் வயபிலிட்டிக்காக அதுக்கப்புறம் இந்த ப்ரொட்டோபிளஸ்லாம் தனித்தனியாக வந்துடுது இந்த ப்ரொட்டோபிளஸ் தான் பிளேட்டிங் பண்ணணும் ப்ளேட்டிங்னா பெட்ரி பிளேஸில் தனித்தனியாக வைக்கிறோம் ஓகேவா ஸோ பிளேட்டிங் டெக்னிக்ஸ் இல்லை ட்ராப்பிங் டெக்னிக்ஸ் சொல்லுவாங்க இதுக்குமேது ட்ராப் பண்ணுறது ஸோ இது மேலே வைக்கிறோம் ஓகே இங்கே வச்சுட்டு இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசுஜெனிக் ஏஜென்ட்ஸ் என்ன ஃபீசுஜெனிக் ஏஜென்ட்டு பாலியத்திலின் கிளைக்கால் பிஇஜி யூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ பிஇஜி யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி தி பி என்னது ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும் செல்வால் ஃபார்மேஷன் நடக்கும் செல்வால் ப்ரொட்டோபிளாஸ்ட் வந்து ஃபீஷன் ஆகி அதுக்கப்புறம் தி கேன் ஃபார்மேஷன் செல்வால் அப்புறம் கேலஸ் டிஷ்ஷூ அப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன் ஓகே ஸோ இஸ் இஸ் த டெக்னிக்ஸ் டு ஃபார் த புரோட்டோப்ளாஸ்டிக் கல்ச்சர் இதுதான் ப்ரொட்டோபிளாஸ்டின் கல்ச்சரோட என்ட் டயக்ராம் ஸோ ஒரு இம்ப இம்பார்ட்டன் ஒரு கொஸ்டின் ஓகே அடுத்து வந்து செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் செல் சஸ்பென்ஷன் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழில் ஃப்ளோட்டிங் கல்ச்சர் கூட சொல்லுவாங்க ஒரு லிக்யூட் மீடியத்தில் ஃப்ளுயிடாக அதாவது ஃப்ளூயிட் மீடியத்தில் வ வளரக்கூடியது செல் சஸ்பென்சன் கல்ச்சர் இது இன்னொன்று சொல்லலாம் சப் கல்ச்சர்னு கூட சொல்லுவாங்க திஸ் இஸ் கால் வந்து சப் கல்ச்சர்னு கூட சொல்லலாம் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு கேலஸ் நம்ம என்னது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் மாஸ் ஆஃப் கேலஸ் இருக்குல்ல அந்த கேலஸை கொண்டு போய் நல்லா ஷேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு இது எஜ் வச்சு நம்ம ஷேக் பண்ணோம்னா அந்த கேலஸ் வந்து தனித்தனி செல்களாகவோ இல்லை சின்ன சின்ன துண்டுகளாகவோ பிரியும் அதை கொண்டு போய் லிக்யூட் கல்ச்சரில் வளர்த்தோம்னா அதுக்கு பேர் தான் சஸ்பென்சன் கல்ச்சர் அப்படின்னு அர்த்தம் ஓகே நம்ம வளர்க்குறது வந்து முதல்ல லிக்யூடாக தான் கல்ச்சர் மீடியம் யூஸ் பண்ணும் அது வந்து எனது செமிசாய்டாக மாறிடும் ஓகே தட்ஸ் அ டெக்னிக்ஸ் த குரோவிங் ஆப்ஸூட் இன்க்ளூடிங் தி கல்ச்சர் ஆஃப் சிங்கிள் செல்ஸ் ஆர் எனது ஸ்மால் அக்ரிகேட் ஆஃப் த செல்ஸ் இன் தி இன்விட்ரோ இந்த லிக்யூட் மீடியம் எதில் வளர்க்குறாங்க லிக்யூட் மீடியத்தில் இன்விட்ரோ கண்ட்ரோல் கண்டிஷனாக வளர்க்குறோம் இஸ் நோன் அஸ் த செல் சஸ்பென்சர் கல்ச்சர்ன்றாங்க இந்த செல் சஸ்பென்சர் கல்ச்சர் இஸ் ப்ரிப்போர்ட் பை ட்ரான்ஸ்ஃபரிங் ஏ போர்ஷன் ஆஃப் கேலர்ஸ் டு த லிக்யூட் மீடியம் ஒரு சின்ன போர்ஷன் என்டையர் கேலஸில் ஒரு வந்து பிச்சு எடுத்து ஒரு சின்ன போர்ஷன் இருக்க முடியல அண்ட் அஜிடேட் த யூஸிங் ரொட்டேட்ரி ஷேக்கர் இன்ஸ்ட்ருமெண்ட் தி செல்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் தி கே கேலஸ் டிஷ்யூஸ் அண்ட் யூஸுடு ஃபார் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர் அதை கொண்டு போய் ஒரு ரொட்டேட்டர் அப்படி ஷேக் பண்ணக்கூடிய ரொட்டேட்டர் இருக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கும் ஷேக் பண்ணும் ஏதாச்சும் ரெண்டு மூணு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இதை வந்து கலக்கி வர கல்ச்சர் மீடியத்தை வந்து க ரொட்டேட் பண்ணுற கல் கலக்கி விடுறதாக இருப்பாங்க ஏன்னா கீழே போய் நியூட்ரிஷன்ஸ் கீழே போய் தங்கிடும் அதை எடுத்து என்னது பிளான்ட்ஸ்க்கு எடுத்து கொடுக்குறதுக்காக அது அதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க ஷேக்கர்ஸை இங்கே வந்து ஷேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரொடக்ட் அதாவது சாரி கேலஸ் கேலஸில் சேர்க்கிங்கும் போது கேலஸில் இருக்க செல்ஸாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட் ஆகி பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அங்கே ஓகேவா நெக்ஸ்ட்டு தென் தென் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் நம்ம சஸ்பென்ஷன் கல்ச்சரே முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் டு ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நம்ம பிளான்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய செகண்டரி மெட்டபோலைட்ஸ் ஆல்ரெடி நோன் உங்களுக்கு ப்ரைமரி மெட்டபாலிட்ஸ்னால் என்னன்னு தெரியும் செகண்டரி மெட்டபாலிட்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும் ப்ரைமரி மெட்டபோலைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படுகிற ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ப்ரைமரி மெட்டபாலிட்டின்ஸ் சொல்லுவோம் ஆனால் சில மெட்டீரியல்ஸ் வந்து பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவைப்படாது பட் பிளான்ட் கேன் ப்ரொடியூஸ் பிளான்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஆனால் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து இது தேவையில்லை இப்போ அந்த மாரியான மெட்டீரியலில் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தேவையில்லாத கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்

ரீகாம்பினன்ட் ப்ரோட்டீன்ஸ் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம செகண்டரி மோட்டபலைட்ஸ் ஓகே பிளான்ஸுக்கு தேவையில்லாது ஓகே செகண்டரி மோட்டபாலைட்ஸ் ஆர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தட் ஆர் நாட் ரெக்யூர்ட் பை தி பிளான் ஃபார் நார்மல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அதோடைய நார்மல் குரோத்துக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ இது தேவைப்படாத பட்சத்தில் அதை நம்ம என்ன சொல்கிறோம் செகண்டரி மெட்டபாலட்ஸ்னு சொல்லுவாங்க பட் அது பிளான்ஸோட நார்மல் குரோத்துக்கு தேவைப்படாது பட் ஆர் இன் இந்த பிளான்ஸ் as அ பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல் மெட்டபாலிசம் அது ஒரு பை ப்ராடக்டாக பிளான்ஸில் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பயோசிந்தசிஸ் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் இன்டோல் அல்க் ஆனது அல்கலாய்ட்ஸ் ஃப்ரம் கெத்தராந்தஸ் ரோசஸ் நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஏரியாவில் இருக்கும் ஸோ கெத்தராந்தஸ் ரோசிஸ் வந்து இன்டோல் அல்கலாய்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க ஓகேவா plant கல்ச்சரில் biosynthesis அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் இன்டோல் அல்கலாய்ட்ஸ் இதேருந்து எடுக்கிறாங்க கிரேசா கெத்தராந்தஸ் ரோசிஸ் நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரொம்ப நார்மலாக நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான் ஓகே த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மோட்டபலாயிட்ஸ் கேன் பி ஸ்கேல்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் யூஸிங் தி பயோரியாக்டர் ஓகே நான் பயோராக்டர் ஆர் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காகவும் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் ஓகேவா பயோரியாக்டர் என்சைம்ஸ் இந்த மாதிரியானதுக்கு யூஸ் பண்ணலாம் ஓகேவா மெனி ஸ்ட்ராட்டஜிஸ் சச்சஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க அதில் எதை எதுக்கு செகண்டரி மெட்டபாலிட்டிஸ் உற்பத்திக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க இதில் சஸ்பென்ஷன் கல்ச்சரில் ஒன்று வந்து பயோட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயோட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்றது ஒரு கெமிக்கல் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை வேற ஒரு கெமிக்கல் ஃபார்மேட்டாக மாத்துறது ஒரு ஓகேவா அது வந்து அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஃபார்மேட் வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது அதை அப்படியே யூஸ் பண்ணால் நம்ம மேபி டாக்ஸிக்காக இருக்கலாம் இல்லை அது யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் அது வேற ஒரு ஃபார்மேட்டாக மாற்றி அதுக்கப்புறம் தே கேன் யூஸில் யூஸாக யூஸ் பண்ணலாம் அதுக்கு நம்ம தேவைக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்தமாரி இருக்கிறதுக்கு வந்து பயோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னாங்க அப்புறம் எலிசிடேஷன் எலிசிட்டேஷன் தூண்டி விடுது ஓகேவா பிளான்ஸை வந்து ஸ்டுமுலேட் பண்ணுறது பிளான்ஸ் அதில் ஸ்டுமுலேட் பண்ணி அதை உற்பத்தியை ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் இம்முபுலேஷன் இம்புலேஷன் அப்படின்னும்போது ஒரு காட்டன் காட்டக்ஸ் மெட்டீரியல்ஸில் அதை நம்ம அப்படி ஸ்டேபிளை ஸ்டேபிளாக வச்சு அது மூலியமாக தே கேன் ப்ரொடியூஸ் தி செகண்டரி மெடப்ளாயிஸ் ஸோ ஸோ பயோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்

அப்படின்ற பிளான்ஸ்லேருந்து இருக்கிற சோர்ஸ்லேருந்து இருக்கிறாங்க கார்டியாக்டானிக்ஸ் நம்ம கார்டியாக்டானிக்ஸில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் கார்டியாக்சில் சம்மந்தப்பட்ட ஹார்ட் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படி அடுத்து பாருங்கள் குடாயின் அ பெப்பாவர்ஸ் சாமினிஃபரம் அப்படின்ற பிளான்ட்லேருந்து இருக்கிறாங்க பெப்பாவர் என்னது அனல்ஜிஸ்டிக் அனல்ஜிஸ்டிக் அலர்ஜிக் ஓகேவா அந்த மாதிரியான விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும் ஓகேவா அனாலஜிஸ்ட் ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்களா ஸோ த அனல்ஜிஸ் அனர்ஜிஸ்க்கு அப்படின்னா நம்ம பெயின் பெயின் ரிலீஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து அலர்ஜிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அலர்ஜிஸ்னஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சார் பெயின் ரிலீஃப்னு கூட சொல்லிக்கலாம் பெயின் இப்போ வலி நிவாரணின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சைசின் கேப்சின்னா வாணுவம் ஓகே ரெகுமாட்டிக் பெயின் என்னது ட்ரீட்மெண்ட் ரெகுமாட்டிக் ஃபீவர்னு சொல்லிவிடும் அந்த மூட்டு மூட்டு வலி அதேமாரி மசில்ஸு வாதம் வாதம் சொல்லுவோம்ல அந்த மீதியான பெயின் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறது அடுத்து வின்சிஸ்டின் ஓகே வின்ஸ்கிஸ்டின் அப்படின்ற போது கெத்தராந்தஸ்லேருந்து எடுக்கக்கூடியது இப்போதான் சொன்னேன் நித்திய கல்யாணின்னு சொல்லுவோம் இன்னொரு பேர் கூட இருக்குது அழகான பேர் இது வந்து நித்திய கல்யாணம் எக்ஸாக்ட் நேம் தமிழில் ஆன்டி காஸ்ட்னோஜினிக் ஏஜென்ட் ஆன்டி காஸ்டோஜிங் நமக்கு தெரியும் கேன்சரிங் ப்ரிப் கேன்சர்லருந்து பாதுகாக்கிறது ஓகே ரொம்ப முக்கியம் கேன்சரில் இருக்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறாங்க குயினைன் குயினைன் சின்கோனா அஃபிஸ்னாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சி சின்கோணா மரப்பட்டையில் வந்து எடுக்கக்கூடியது ஓகேவா இது யூஸ் ஆன்டி மலேரியல் ட்ரக் ஓகேவா மலேரியல் ட்ரக் ப்ரிப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் செகண்ட் டிகாக்ஸின் கோடியைன் கே கேப்சைசன் வினிஸ்டிஸ்டின் குயினைன் ஓகேவா ஸோ கார்டியாக்டானிக் இதயத்துக்காக ஹார்ட்டுக்காக அனலர்ஜிஸ்டிக் பெயின் கில்லராகவும் சரி ஆனால் அலர்ஜிக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெயமோட்டிக் பெயின் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வாத வழிகள் ஜாயின்ட் பெயின் மூட்டு மூட்டு வலிகள் அந்தமாரி இதுக்காக ஆன்டி கார்ஷ்னோஜெனிக் அப்படின்றது கேன்சரு அண்ட் ஆன்டி மலேரியல்ன்றது மலேரியல் ட்ரீட்மெண்ட்டுக்காக சின்க்ரோனாஃபிசன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகே ரைட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொமேட்டிக் எம்பரியோஜெனிசிஸ் சொமேட்டிக்கினால எம்ப்ரியோனா தெரியும் எம்ப்ரியோன்றது எப்படி உருவாகும்

உருவாக்கக்கூடிய இல்லை உருவாகக்கூடிய அந்த எம்பிரியோவுக்கு பேர் தான் என்னது திஸ் இஸ் காலஸ் என்னது சமாட்டிக் எம்பிரியோ வேணும் இந்த இந்தமே எம்பிரியோவுக்கு பேர் தே ஆர் காலஸ் எம்பரியாய்ட்ஸ்னா வட் இஸ் மெயின் பை எம்பரியாய்ட்ஸ் எம்பரியாய்ட்ஸ் அப்படின்னா எம்பரியாய்ட்ஸ் அப்படின்றது ஃபால்ஸ் மீனிங் நார்மலாக உருவாகிற எம்பிரியோ மீது இல்லாமல் இது வந்து ஓகேவா வந்து உருவாகுது டிஷ்யூ கல்ச்சர் மூலயமாக அதோடய பாடி செல்லேருந்து உருவாக்குறதுனால இதுக்கு பேர் தே ஆர் மென்சன் தி எம்பரியாய்டு கேலஸ் டிஷ்யூ ஓகேவா ஸோ டைரக்ட்லி ஃப்ரம் தி எம்ப்ரியோசிஸ்காலது எம்பியாசிஸ் ஓகே சமேட்டிக் எம்பரியோஜெனிஸ் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோஸ் ஃப்ரம் த கேலஸ் டிஷ்யூ ஓகேவா ரைட் இந்த இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாருங்கள் ப்ரீ எம்ப்ரியானிக் விச் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் டு எம்பரியாய்ட்ஸ்னு ஓகே அப்ளிகேஷன்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ் ஸொமேட்டிக் எம்பரியாஜெனிசிஸ் ப்ரொவைட்ஸ்

ஆர்டிஃபிஷியலாக நம்மளால் சீட்ஸை வந்து உற்பத்தி பண்ண முடியும் சில பிளான்ஸ் கேன் ஆட் ப்ரொடியூஸ் சீட்ஸ் ஒன்லி தே கேன் ரீப்ரொடியூஸ் பை தி வெஜிட் ப்ராபகேஷன் நம்ம ரொம்ப தெரிஞ்ச பிளான்ட் வேறு ஃபெமிலியரான பிளான்ஸ் பனானா எடுத்துக்கோங்க க க இது சுகர் கேன் எடுத்துக்கங்க கரும்பு பனானா இதெல்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா இதனால சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாது நம்ம எங்கேயாவது சீட்ஸ் நார்மலாக பார்த்துருக்கீங்களா உங்கள் தோட்டத்தில் இல்லை வயலில் அதில் வந்து விதையிலேருந்து முளைப்புமா அதில் கிடையாது ஒன்லி ஃபார் தி வெஜிடபி ப்ராபகேஷன் ஸோ அந்தமாரி பிளான்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சீட்ஸ் உற்பத்தி பண்ணலாம் எப்படின்னா இந்த மீது டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக அதை வளர்த்து அந்த அதோடய எம்பரியாவை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சீட் கோட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு விதையாக மாறிடும் அதை எடுத்துக்கொண்டு போய் முளைக்க போட்டிங்கன்னா அது முளைக்கும் இதுக்கு பேர் தான் சிந்தட்டிக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே செமேட்டிக் எம்பிரஜனி இஸ் ரிப்போர்ட்டட் இன் மெனி பிளான்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்பாங்க அல்லியம் சட்டைவம் ஓகே நம்ம இதில் இதில் வரக்கூடியது வெங்காயம் இதில் ஹார்டியம் வெல்கரா உரைச சட்டைவா நெல் ஜியாமைஸு சோள வகைகள் இதில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க இந்த சொமாட்டிக் எம்பியா பண்ணியிருக்காங்க நிறையா ஏன்னா இதெல்லாம் எல்லாமே நம்ம வந்து உணவு தானியங்களாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஃபுட் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கிருக்கோம் ஓகேவா ஓகேவா இதெல்லாம் வந்து உணவு தானியங்கள் நம்ம ஃபுட்டாக யூஸ் பண்ணி கிராப்ளான்ஸ் ஓகே ஸோ அல்லியம் சட்டேவம் ஹார்டியம் வெல்காரம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னது அது பார்லி வெரைட்டியில் ஒரு குரூப்பு ஒரே சட்டேவா நெல் ஜியாமை சோள வகைகள் இதெல்லாமே ஸோ சிந்தடிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை என்கேப்சுலேஷன் ஆஃப் எம்பரியாய்ட்ஸ் இன் அகாரோஸ் ஜெல் ஆர் கால்சியம் அல்ஜினேட் ஓகே எம்பியாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ஒரு கவரிங் மூலியமாக அகாரோஸ் ஜெல் மூலயமா கால்சியம் அல்ஜினேட் மூலியமாக கவர் பண்ணி அதை நம்ம விதையாக இருக்கணும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆர்கனோஜெனிசிஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக டிஷுக்கல் ஜெல்லே வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆர்கனோஜெனிசிஸ் ஆர்கனோஜெனிசிஸ்னால் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் எதுலேருந்து கேலஸ் கேலஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகி ரூட் அண்ட் ஷூட்டை கொடுக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆர்கனோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ் ஃப்ரம் தி கேலஸ் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆர்குனோஜெனிசிஸ்னு த மார்பாலஜிக்கல் சேஞ்சஸ் அக்கர் இன் தி கேலஸ் கேலஸ் லீடிங் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் ஷூட் அண்ட் ரூட் இஸ் கால்டு ஆர்கனோஜெனிசிஸ் கேலஸ் டிஃபரென்ஷியேட் ஆகி ஷூட்ஸ் அண்டு ரூட் கொடுக்குது இதில் ரொம்ப முக்கியமான வார்த்தையை பார்க்கணும் கேலஸ்லேருந்து ஷூட் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் கேலோஜெனிசிஸ் அப்படின்னா கேலஸ்லேருந்து ரூட் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ரைசோஜெனிசிஸ்னு ஓகே நார்மலாக டிஃபரென்ஷியேட் ஆகி பிளான்லெட்ஸாக உருவாக போகுது டேரெக்டாக பிளான்ட் வந்துடாது திடீர்னு நேற்று வரைக்கும் பார்த்து கேலஸ் இன்னைக்கு வந்து திடீர்னு பிளான்ட் வராது அப்போ அப்போ டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும்போது கேலஸில் இருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்ன நடக்கும் தே கேன் ப்ரொடியூஸ் ரூட்டு தே கேன் ப்ரொடியூஸர் ஷூட் உருவாகும் ஏதோ ரூட் உருவாகுமா ஷூட் உருவாகுமா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற கல்ச்சர் மீடியம் யூஸ் பண்ணுற பிளான்ட்டை பொறுத்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது ஓகே அப்படி ரூட் உருவாச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோஜெனிசிஸ் ஷூட் உருவானா அதுக்கு காலோஜெனிசஸ் ஆர்கனோஜெனிசிஸ் கேன் பி இன்ட்யூஸ்ட் இன் இன்விட்ரோ பை இன்ட்ரோடியூசிங் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட் தி எம்எஸ் மீடியம் இதில் வளர்க்குறாங்க மொராசிக் ஸ்கூக் மீடியம் ஆக்சின் அண்ட் cytokine induce the ஷூட் அண்டு ரூட் ஃபார்மேஷன் அதிகமாக ஆக்சின் and ஷூட் அண்ட் ரூட் யூஸ் பண்ணுறாங்க இது ரெண்டும் tissue culture கல்ச்சரில் அதிகப்படியான கல்ச்சர் மீடியமாக யூஸ் பண்ணக்கூடியது அதாவது என்ன சொல்கிறது க்ரோத் ஹார்மோன்ஸ் டைராக ஜிப்ளடின் ஆக்சின் ஜிப்ளடின் சைட் எஃபின் படிச்சிருப்போம் அதில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஆக்சினும் சைட் தான் ஓகேவா மற்ற குரோத் ஹார்மோன்ஸும் ரிட்டல்பிலேட் இருக்கும் மோர் அமௌண்டாக அந்த கல்ச்சர் மீடியத்தில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய க்ரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஆக்சின் ஆக்சின் வந்து செல் எலாங்கேஷன் சைட வந்து செல் டிவிஷன் இதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே ரொம்ப அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் இஷு கல்ச்சர் ஸோ அது பிளான்ட் இஷு கல்ச்சர்னா என்ன பெனிஃபிட் இம்ப்ரூவ்ட் ஹைப்ரிட் ப்ரொடக்ஷன் த்ரூ தி சொமாட்டிக் ஹைப்ரிசேஷன் நிறைய எனது கலப்பின வகைகளை வந்து சொமாட்டிக் ஹைப்ரிசேஷன் மூலயமாக ப்ரொட்டோபிளாஸ்டிக் ஃபியூஷன் மூலயமா உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா சில பிளான்ஸை வந்து ஹைப்ரீட் பண்ண முடியாது ஏன்னால் அதோடய ஜெனட்டிக்கல் பேரியர்னால் அதை நம்மளால் ஹைப்ரிட் பண்ண முடியாது ஸோ அந்தமாதிரி பிளான்ஸை எது மூலியமாக தான் ஹைப்ரிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸ் மூலியமாக தான் பண்ண முடியும் செகண்ட் பாயிண்ட் சொமாட்டிக் எம்ப்ரியாய்ட்ஸ் கேன் பி என்கேப்சுலேட்டட் இன்டு சிந்தட்டிக் சீட்ஸ் தீஸ் என்கேப்சுல் சீட்ஸ் ஆர் என்னது சிந்தட்டிக் சீட்ஸ் ஹெல்ப் ஜஸ்ட் ஹெல்ப் டு இன் கன்சர்வேஷன் ஆஃப் பிளான்ட் பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியம் அந்த இதை ஒரு பிளான்ஸை நம்ம வளர்க்க முடியல பிளான்ஸ் அழிய போகுது அந்த பிளான்ஸ் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது சிந்தடிக் சீட்ஸ் மூலியமாக யூ கேன் கிரியேட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் த்ரோ மெரிஸ்டம் அண்டு ஷூட் கல்ச்சர் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் நம்ம ஏற்கனவே இதில் இதுக்கு முன்னாடி இருக்க லெசனில் படித்தோம் எப்படி வந்து டிஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸை க்ரியேட் பண்ணுறது அதுக்கு எப்படி ஜீனை உள்ளே செலுத்துறது எல்லாம் படிச்சிங்க ஒரு செல் ஒரு பிளான்ட் எடுத்து ஒரு பிளான்ட்டோட செல்லுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பிளாஸ்மின் மூலியமாக நம்ம தேவையான ஜீனை உள்ளே செலுத்திடுறோம் ஆனால் அந்த செல்ல வச்சு எப்படி நூற்றுக்கணக்கான பிளான்ஸ் உற்பத்தி பண்ணுறது அது ஒரே டெக்னிக் செய்து டிசுகல்ச்சர் தான் ஓகேவா நம்ம ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு செல்லுலேயோ இல்லை ஒரு பிளான்ஸ்லையோ மட்டும்தான் நம்ம செலுத்த முடியும் ஒரு ஆயிரம் செல்லில் ஒரு ஆயிரம் பிளான்ஸில் எப்படி பண்ண முடியும் பண்ண முடியாது அப்போ அந்த மாரி நம்ம டிரான்ஸ் பிளான்டேஷன் தட் மீன்ஸ் அந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த செல்லையோ இல்லை அந்த பிளான்ஸையோ நம்ம டிசு கல்ச்சர் மூலியம் கல்டிவேட் பண்ணும்போது மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ஸை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஓகேவா பெரும்பாலும் இந்த மாதிரியான கல்ச்சருக்கு என்ன எடுப்பாங்கன்னு உங்களுக்கு சொன்னேன் டிப்பு ஷூ டிப் அல்லது ரூ டிப் எடுப்பாங்க ஏன்னால் அதோட ரூ டிப் மிஸ்டமெட்டிக்ஸில் தான் எந்த இருக்காது நியூ இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது ஏன்னா அது அப்போ தான் உருவான செல் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்காது அப்போ அந்த செல் எடுத்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் பாதிப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால தான் அதை செலக்ட் பண்ணுறாங்க ரைட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் லைக் ஹெர்பிசைட் ஆலர் ஹீட் ஆலன் பிளான்ஸை நம்ம எது மூலியமாக டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா உருவாக்க முடியும் மைக்ரோ ப்ராபகேஷன் டெக்னிக்ஸ் டு அப்டெயின் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்லெட்ஸ் போத் கிராப் அண்ட் ட்ரீஸ் பீசிஸ் யூஸ்ஃபுல் இன் ஃபாரஸ்ட்ரி வித் இன் எ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் அண்ட் ஆல் த்ரூ த த்ரூ தி இயர் ஓகேவா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்குள்ள ஒரு இந்த கிராப்பையோ இல்லை ட்ரீஸையோ என்ன பண்ணணும் நம்ம தேவைப்படுகிற எண்ணிக்கையில் நம்மளால என்ன பண்ணுவோம் உற்பத்தி பண்ண முடியும் இதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஒரே மீதி பிளான்ட்ஸாக இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணி கல்விவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாரி தௌசண்ட் நம்பர் ஆஃப் பிளான்ஸை ஒரே கேரக்டர்ஸில் இருக்க மாதிரி பிளான்ஸ் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் இது மூலியமாக டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக ஓகே ரைட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபிலைட்ஸ் ஃப்ரம் தி செல் கல்ச்சர் யூட்டிலைசிங் இதில் ஃபார்மக்யூட்டிக்கல் காஸ்மெட்டிக் அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறோமா இல்லையா செகண்டரி மெட்டபிலைட்ஸ் அதை எதுக்காக யூஸ் பண்ணலாம் ஃபார்மக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மருத்துவத்துறைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காஸ்மெட்டிக் அழகு சாதனங்களுக்காக ஃபுட் இண்டஸ்ட்ரி உணவுப் பொருளாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்தமாதிரி லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வந்து டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக இன்னைக்கு இருக்குது ஓகேவா ரைட் அடுத்து வந்து சொமோக்ளோனல் வேரியேஷன் சொமோக்ளோனா நல்லா சொமேட்டிக் வேரியேஷன் சொமோக்ளோனல் வேரியேஷன் அர்த்தம் சொமேட்டிக் வேரியேஷன் அடுத்து வந்து க்ளோனல் வேரியேஷன்னா கேமிடோஃபைட்டிக் வேரியேஷன் ஜெனட்டிக்கல் வேரியேஷன் அர்த்தம் ஜெனட்டிகல் வேரியேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா சொமேட்டிக் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் பிளான்ட்ஸ் ரீஜென்ரேட்டட் இன்விட்ரோ தட் இஸ் வேரியேஷன் ஃபவுண்ட் இன் லீஃப் ஸ்டெம் ரூட் ட்யூபர் என்னது இதில் மட்டும் இருக்கும் வெளியில் வெளி தோட்டத்தில் ஓகே பாடி செல்ஸில் ஏற்படக்கூடிய என்னது மாற்றங்கள் பாடி செல்ஸில் இருக்கிற சேஞ்சஸ் ஓகே அடுத்து ஜி கேமிடோகுளோனல் வேரியேஷன் தான் ஜீனோஃபை கேமிடோஃபைட்டிக் வேரியேஷன் ஃபவுண்ட் இந்த பிளான்ட் ரீஜன்ஸ் தான் இன்வெட்ரோ கேமிட்டிக் ஆரிஜின் கேமிட்டிக் ஆரிஜனால் கேமிட்டோஃபைட்னு சொல்லுவோம் ஸோ கேமிட்ஸ் அப்படின்னும் போது என்னது அதில் எதை குறிக்கிறது மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ரெண்டையும் எடுத்துக்கலாம் அதில் கூட ஜெனடிக்கல் வேரியேஷன் ஓகேவா ஸோ அதை பற்றி சொல்கிறதுனா அது குளோனல் வேரியேஷன் டிஃப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மார்பாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ் ஜெனடிக்கல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் மார்பாலஜிக்கல வந்து ஸோமோக்கில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் அடுத்து வந்துருங்க மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் பனானா ஆக்சுவலாக இது வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க பழைய போல்டு புக்கில் வந்து சில டெப்ஸ் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கும் அந்த ஃப்ளோ சார்ட்டை எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டு இதை மட்டும் சின்ன பேரை மட்டும் கொடுத்துருக்காங்க இட்ஸ் நத்திங் பட் நம்ம ஒரு பனானா கல்டிவேஷன்ஸ் வந்து லேபரட்டரியில் பண்ணக்கூடியது அதாவது வந்து அதில் வந்து செடியை வளர்ப்பாங்க முதல்ல டிஷ்யூ கல்ச்சர் முடியுமாங்க இதை வந்து நம்ம தேனி க கம்பம் சைடு வந்து இந்த பிளான்ட்ஸ் நிறைய இப்போ எல்லாரும் கல்டிவேட் பண்ணுறாங்க அதுக்கு பேர் டியூப் வாலை அப்படின்னு சொல்லுவாங்க டியூப் வாலைனா டெஸ்ட் டியூப் டெஸ்ட் டியூப் பேபி சொல்கிறோம்ல அதேமாதிரி தான் இதை வந்து நம்ம லேபரெட்டரியில் டெஸ்ட் ட்யூப்பில் வளர்த்து கொடுக்குறதுனால இது பேர் டியூப் வாலைனே வந்துடுச்சு டெஸ்ட் டியூப் வாலை அப்படின்னு சொல்லுவாங்க தேனி கம்பம் பக்கத்தில் ஃபேமஸ் எல்லாம் இதில் வந்து பிளான்ஸ் எடுத்து கல்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரே மீதி இருந்து கிடைக்கும் ஒரு பிளான் நல்ல ஒரு பிளான்ட்டில் என்ன மீதியான நீங்கள் ஒரு பெரிய வாழத்தரப்படுதுன்னா அதே மீதியான வாழ்த்தால் எல்லா பிளான்ஸ்லேயும் போகணும் ஸோ அந்தமாரி ஒரே மீதியான பெனிஃபிட்ஸ் கூடியது ஓகேவா அதுதான் இது மைக்ரோ ப்ராபகேஷன் மூலியமாக மைக்ரோ ப்ராபகேஷனாக நீங்கள் அதுக்கு ஒரு சில பேர் டவுட் வரும் மைக்ரோ என்ன மைக்ரோ ப்ராபகேஷன் இஸ் நத்திங் பட் டிஷ்யூ கல்ச்சர் தான் ஓகே மைக்ரோன்றது சின்ன செல் ஆர் டிஷ்யூ மூலியமாக தே கேன் கல்டிவேட்டட் அதனால் மைக்ரோ ப்ராபகேஷன் தட் இஸ் கால் மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் எ பிளான்ஸ் அட் இண்டஸ்ட்ரியல் லெவல் மெயின்டைன் தி ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஹோமோஜெனின்னால் ஒரே மீதியான SAME CHARACTERS SAME BENEFITS கொடுக்கக்கூடிய कुड़, PLANTS இன் LIKE லைக் பைனாப்பிள் பனானா AND அண்டு பொட்டேட்டோஸ் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பனானா பனானா பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட்டில் கொடுக்குறாங்க இதே மீதாக கொடுப்பாங்க இது நம்ம வந்து கல்டிவேட் பண்ணோம்னா சூப்பராக எல்லாமே ஒரே மீதியான யூஸ்ஸாக வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் சீட் ஆர் சிந்தடிக் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை யூஸிங் தி எம்ப்ரியாய்ட்ஸ் எதுவுமே பார்த்தது தான் சீட்ஸ் தான் ஆர்டிஃபிஷியல் சீட் த்ரூ தி இன்வெட்டர் ஈவன் பி டிரைட் ஃப்ரம் தி சிங்கிள் செல்ஸ்ல இருக்கலாம் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் எந்த பார்ட் ஆஃப் த பிளான்ட்டையும் எடுத்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும் தட் லேட்டர் டிவைட் ஃப்ரம் எ கேலஸ் மாசாக வரும் டென்ஸ் ஹைட்டோபிளாசம் இருக்கும் லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும் ஸ்டார்ச் கிரைன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஆயில்ஸ் எல்லாமே இருக்கும் டு ப்ரிப்பர் த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் டிஃப்ரெண்ட் இன்னட் மெட்டீரியல் ஆர் யூஸ்டு ஃபார் கோட்டிங் ஓகேவா இன்னட்னா இன்னாக்டிவ் அது எந்த விதமான ஃபங்க்ஷன் பண்ணாது பட் கேன் ப்ரொடக்ஷன் அந்த எம்ப்ராய்ட்ஸ் அப்படி ஒரு விதைய வந்து சீட் கோட் அப்படின் சீடை வந்து சீட் கோட் பாதுகாக்கா இல்லையா அவுட்டர் இன்டக்குமெண்ட் இன்னர் இண்டக்குமெண்ட் படிச்சிருப்போம் நம்ம எதில் ஓவியில் மாதிரி தான் அதுக்கு தான் அந்த அந்த இண்டக்குமெண்ட்ஸாக என்ன மாறும் சீட் கோட்டாக மாறும் அங்கே வந்து அதோடய வேலை என்னென்னா ப்ரொடக்ட் த எம்ப்ரியோஸ் அந்த பிளான்ட்டோட சீடை வந்து பாதுகாக்கிறது தான் அதோடய வேலை அதுமாதிரி இங்கே வந்து அந்த சீட்ஸ் எம்ப்ரியாய்ட்ஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வேலை மேலே யூஸ் பண்ணக்கூடிய இன்னட் மெட்டீரியல் ஓகே ஏன்னா ஏற்கனவே பார்த்தா தான் அக்ரோஸ் அக்ரு சாரி அக்ரோஸ் அண்டு சோடியம் அல்ஜினேட் இந்த இருக்கா இல்லையா இந்த ஆர்டிஃபிஷியல் சீட் கோட் மேலே கொடுத்துருவாங்க இது வந்து எண்டோஸ்பம் சும்மா ஓகேவா இதை சுற்றி அப்படியே என்ன கவர் ஆகிருக்கும் ஓகே அதுமாதிரி கவர் பண்ணி இது வந்து இந்த விதை உருவாயிடுச்சு இது ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் இதுக்குள்ளே உள்ள எம்பரியோ இருக்குது நீங்கள் போட்ட உடனே விதை நல்லா சூப்பராக முளைச்சு இது வந்து என்னென்னா விதை உற்பத்தி பண்ண முடியாத பிளான்ஸுக்கு அதுக்கு உற்பத்தி பண்ணலாம் சில பிளான்ஸில் ரொம்ப நாள் டார்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு விதை வந்து ஆயிரம் வருஷம் கூட கழித்து முளைக்கும் அதனால நூறு வருஷம் கழிச்சு முளைக்கிற ப்ளான்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு தெரியாது அந்த அந்தமாதிரி தான் அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ரேர் காசு அது ஜெர்மினேட்டிங் பீரியட்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும் சில பிளான்ஸ் வந்து விதையை வந்து உற்பத்தி ஆகி கொஞ்சம் ஒரு பத்து நாள் இல்லையோ இல்லை ஒரு வாரத்தில் தான் அதுக்கப்புறம் முளைக்காது அது ஜெர்மினேட்டிங் பீரியட்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லை டார்மண்ட் பீரியட் ரெஸ்டிங் பீரியட் ஒன் இயர்லேருந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்குமான ரெஸ்டிங் பீரியட் தௌசண்ட்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண கிடையாது ஒரு இதுக்காக சொல்கிறது பட் ஹண்ட்ரட் இயர்ஸ் வரைக்கும் டார்மண்ட் இருக்கக்கூடிய பிளான்ஸ்லாம் இருக்குது சீட்ஸ்லாம் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க ஓகே அப்போ அது வரைக்கும் நம்ம அந்த சீட்ஸ் வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தான் முளைக்கும் உழைக்கும் அப்போ அந்தமாதிரி பிளான்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ச இது பண்ணலாம் எம்ப்ரியாய்ட்ஸ் சொமேட்டிக் எம்பரியாய்ட்ஸ் மூலிமா ஆர்டிஃபிஷியல் சீடை உற்பத்தி பண்ணி அதில் நம்ம வளர்க்கலாம் ஓகே ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் ஆஃப் மெனி அட்வான்டேஜஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் ஆஃப் எனி டைம் ஆர் லோ காஸ்ட் எவ்வளோ வேணாலும் எந்நேரத்தில் வந்து எப்போ வேணுனாலும் என்னால் அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி பண்ண முடியும் தே ப்ரொவைட் ஈஸி மெத்தட் டு ப்ரொடியூஸ் ஜெனடிக்கலி இன்ஜினியர்ட் பிளான்ஸ் வித்து டிசைரபிள் ட்ரையட்ஸ் ஓகே ஸோ அது நம்ம எந்த பிளான்ட்ல வந்தால் உற்பத்தி பண்ணும்போது இந்த இது ஈஸி டு மெத்தட் ப்ரொடியூஸு ஜெனடிக்கலி இன்ஜினியர் பிளான்ட் ஜெனெடிக்கல் இன்ஜினியர் பிளான் நம்ம என்ன சொன்னோம் ஜென்டிகலி மாடிஃபைடு இப்போ தான் சொன்னோம் ஒரு பிளான்ட்டுக்குள்ளே நம்ம ஜீனை செலுத்தி ஒரு பிளான்ட்டை உற்பத்தி பண்ணிட்டோம் அந்த பிளான்ட்லேருந்து நம்ம விதையை கிரியேட் பண்ணுவோம் அந்த விதையென்னா இந்த உற்பத்தி பண்ணி சீட் க்ரியேட் பண்ணிங்கன்னா நம்ம நிறைய பிளான்ஸை உற்பத்தி பண்ண முடியும் அண்ட் ஈஸி டு டெஸ்ட் த ஜீனோ டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் இந்த பிளான்ஸோடய ஜீனோ டைப்பை ஈஸியாக நம்ம டெஸ்ட் பண்ணலாம்

வித் ஏ லைஃப் சைக்கிள் ரொம்ப குயிக்காக முளைச்சிரும் ஓகேவா மற்ற பிளான்ஸ் மாரி டார்மன் பீரியட் ரொம்ப நாளைக்கு இருக்காது சில வந்து ப கணக்கில் இருக்குது டார்மெண்ட்ஸ் பீரியட் சில எல்லாம் வருஷ கணக்கில் இருக்கு நாலு கணக்கில் சில பிளான்ஸில் இருக்கும் இங்கே நம்ம டார்மெண்ட்ஸ் பீரியடை ரெடியூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக ஜெர்மினேட் பண்ண வைக்கலாம் அப்படி குயிக்காக ஜெர்மினேட் பண்ண வைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணால் அந்த டார்மன் பீரியடை ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வேகமாக ஜெர்மினேட் ஆகும் இதுதான் வந்து நம்மளை சிந்தடிக் சீட்ஸில் பெரிய அட்வான்டேஜஸ் தென் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் ஏற்கனவே உங்களை சொல்லியிருக்கீங்க வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை எப்படி உருவாக்கலாம் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் கல்டிவேட் பண்ணுறதுல வைரஸ் ஃப்ரீ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் வேறு ரெசிஸ்டன்ட் பிளான்ட் வேறு புரியுதுங்களா வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை நம்ம கல்டிவேட் பண்ணுற பிளான்டில் எந்த மாரி வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்காது அதுதான் வைரஸ் ஃப்ரீ பிளான் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ்னால் என்னென்னா இந்த வைரஸ் வந்து நம்ம அந்த பிளான்ட்டை அட்டாக் பண்ண வராது அட்டாக் பண்ண முடியாது அந்தமாரி இருக்க பிளான்ட்ஸ் தான் வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ஸ் சொல்லணும் இங்கே வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ் அப்படின்னா கேன் நாட் வைரஸ் இன்ஃபெக்டட் அப்படின்னு அப்போ எப்படி இது உற்பத்தி பண்ணுறது வைஸ் ஃப்ரீ பிளான்ஸ் அப்படின்னு வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸை உற்பத்தி பண்ணுறதுனா நத்திங் பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மினிஸ்டமெட்டிக் டிப்ஸை எடுக்கணும் ரூட் ஷிப் ரூட் டிப் ஷூட் டிப் எடுக்கணும் ஓகே அந்த ரூட் டிப்பையும் ஷூட் டிப்பையும் எடுத்து நம்ம கல்டிவேட் பண்ணோமா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸ்ன்னு சொல்கிறோம் ஏன் அதை செலக்ட் பண்ணுறோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதனால் ஏன்னா அது அப்போ தான் உருவான ஒரு மெட்டீரியல் மினிஸ்டமெட்டிக்னால் அப்போ புதுசு புதுசு எல்லாம் டிவைடாக டிவைடாக வரக்கூடியதான் மினிஸ்டமெட்டிக்ஸ் அந்த சூ டிப்பும் ரூட் டிப்பும் ஓகேவா எங் ஒன்றா இருக்கும் அப்போ தான் உற்பத்தியானதாக இருக்கும் ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி மைக்ரோபில் இன்ஃபெக்ஷன் வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி சப்போஸ் நீங்கள் லீஃபையோ வேறு ஒரு பாட்டோ எடுத்திங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு உற்பத்தி அந்த பிளான்ஸ் உற்ப உருவாகி ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த கூட பாடியில் பிளான்ட்டோட பாடியில் அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸில் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒரு பத்து நாள் இருபது நாள் ஒரு நான் ஒரு லீஃப் பாட்டை எடுத்திங்கன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்கள் த ஃபீல்டு க்ரோன் பிளான்ஸ் லைக் என்னது பெரேனியல் கிராப்ஸ் யூஸ்வலி ஆர் இன்ஃபெக்டட் பை வெரைட்டி ஆஃப் பேத்தஜன்ஸ் ஓகேவா ஒரு த ஃபீல்டு க்ரோன் பிளான்ஸ் ஃபீல்டில் வளரக்கூடிய பிளான்ஸில் பெரேனியல் பெரேனியல்னால் ரொம்ப நாள் வளரக்கூடியது ஓகேவா அந்த க்ராப்ஸில் லா ஆர் யூஸ்வலி ஆர் இன்ஃபெக்டட் பை வேரியல் பேத்தஜன்ஸ் ஒரு நார்மலான ஒரு வெளியில் என்வாமெண்டல் ஃபீல்டில் வளரக்கூடிய ஒரு பிளான்டில் அதுவும் பெரனியல் க்ராப் பெரனியல் கிராப்னால் ரொம்ப நாளுக்கு இருந்து ஈடு கொடுக்குற பிளான்ட்டில் என்ன வாய்ப்புகள் இருக்குது மைக்ரோபில் பேத்தஜன்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கான வாய்ப்புகள் இருக்குது லைக் பேக்டீரியாவோ ஃபங்கையோ மைக்கோபிளாஸ்மாவோ இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வைரஸஸ் விச் கால்ஸ் த கான்ஸ்டபிள் எக்கனாமிக் லாஸஸ் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதனால் நம்மளுக்கு பெரிய லாஸ் இருக்கும் ஓகே நீங்கள் கஷ்டப்பட்டு உனக்கு டிஷ்ஷு கல்ச்சர் கல்டிவேட் பண்ண போகிறேன் ஒரு பிளான்ட்லேருந்து நான் டிஷ்ஷு கல்ச்சர் உற்பத்தி பண்ண போகிறேன் ஒரு இருந்து லீஃப் எடுத்து நீங்கள் கல்டிவேட் பண்ணுறீங்க ஆனால் அந்த லீஃபில் மேபி வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் உள்ளுக்குள்ளே அந்த மயிரை மேபி வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா பிளான்ஸ்லேயும் வைரல் இன்ஃபெக்ட் இருக்கும் அப்புறம் என்டையர் பிளான்ட் வந்து டிஸ்ட்ராய் ஆகிரும் அப்போ தர் இஸ் அ லாஸ் ஆஃப் ஆனால் அது எக்கனாமிக் லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெஸ்ட் வே ஏதாவது தான் செலக்ட் பண்ணணும் சூட் ஆஃப் த ஸ்டீப் அண்ட் ரூட்டாக தான் திருடணும் ஓகே

உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா அது அப்போ நியூலாக உருவான செல்ஸ் நியூலி டெவலப்டு செல்ஸ் தான் அந்த மெரிஸ்டமெடிக் செல்ஸில் இருக்கும் அப்போ அங்கே வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை நம்ம கல்ட்ரேட் பண்ணலாம் பிகாஸ் த ஷூட் அண்ட் டிப்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ ஃப்ரம் தி வைரஸஸ் வைரஸஸ் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும் ஓகே நெக் நவ் கோ டு தி க்ரேப்ரிசர்வேஷன் ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசோர்ஸஸ் ஓகே க்ரேயோபிரிசர்வேஷனாக என்ன உங்களுக்கு என்ன தெரியும் லோ டெம்பரேச்சரில் என்னது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது தான் க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம் லிக்யூட் நைட்ரஜன் அந்த யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு ரைட் பிளாசம் கன்சர்வேஷன் ஜெம் ஜெம் பிளாசம் அப்படின்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய ஜெனடிக்கல் ப்ரிசர்வ் பண்ண எப்படி ஒரு ஜீனை ப்ரிசர்வ் பண்ண முடியும் ஒரு ஜீன் எடுத்து நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியுமா முடியாது அப்போ அந்த ஒரு ஜெம் பிளாசம் அப்படின்றது எதை எடுக்கும்னா ஒரு பிளான்ஸோட சோர்ஸ் எடுத்து பிளான்ட்டில் எடுத்து நீங்கள் எதனால் பிளான்ட் எடுந்தோம் விதையை எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அதுவும் பிளாசம் தான் இல்லை போலோ க்ளைன்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் அதுவும் ஜம்ப்ளாஸ் தான் இல்லை நம்ம நம்ம இல்லையா சிந்தடிக் சீட்ஸ் அதையும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதுவும் ஜெம் ஜம்ப்ளாசம் கன்சர்வேஷன் தான் இது மூலியமாக தே கேன் ஸ்டோர் த கேமிட்ஸ் மூலியமாக தே கேன் ஸ்டோர் த ஜீன்ஸ் அந்த ஜீன் ஜெனெட்டிக்கல் கேரக்டரை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் திஸ் இஸ் கால் த பிளாசம் கன்சர்வேஷன் பிளாஸம் கன்சர்வேஷன் ரெஃபர்ஸ் டு த கன்சர்வேஷன் ஆஃப் லிவிங் ஜெனடிக் ரிசோர்ஸ் ரொம்ப முக்கியம் லிவிங் அண்ட் ஜெனடிக்கல் ரிசோர்ஸ் வளங்களை ஓகேவா ஜெனட்டிக்கல் வளங்களை ஓகேவா அதை வந்து நம்ம ரிசோர்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகே ரொம்ப முக்கியம் ஓகே லைக் போலன் சீட்ஸ் ஆர் டிஷ்யூஸ் போலன் நான் போலனை போலாம் பிசர்வ் பண்ணோம் ஏன் சார் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு போலனை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா போலன் வந்து வயபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதோடய ப்ரொடக்ஷன் அவுட்டர் கோட்ருக்கும் உங்களுக்கு என்ன போ ஸ்போரோ போலன் போலன் கீட்டு படிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் லெசனில் அதனால் என்ன ஆகும்னா ரொம்ப நாளைக்கு அது சர்வை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெறும் போலனை மட்டும் எடுத்து நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு இந்த போலனை யூஸ் பண்ணாலும் அது அலைவாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு அதோடய ப்ரொடக்ஷன் மெக்கானிசம்ஸ் இருக்குது தே கேன் சர்வைவ் லாங் டைமுக்கு சர்வை பண்ண முடியும் அப்போ அந்த போலன்னு செலக்ட் பண்ணா மாதிரி சீட்ஸ் சீட்ஸில் வந்து சீட் கோட் இருக்குது அவுட்டில் சீட் கோட் இருக்கனால அந்த சீட் கோட் வந்து இந்த சீடை வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் ப்ரொடக்ட் அது அதோட வயபிலிட்டியாக ஆர் டிஷ்ஷூ இப்போ நம்ம டிஷ்ஷூ கழிச்சு முடியுமாங்க அந்த டிஷ்யூ வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் டிஷ்ஷு கல்ச்சர் மூலியமாக உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு மெக்கானிசம் மூலமாக ப்ரொடக்ட் பண்ணணும் ஓகேவா நெக்ஸ்ட் பிளான் மெட்டீரியல் மெயின்டைன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செலக்டிவ் பிளான் ப்ரீடிங் ப்ரிசர்வேஷன் இன் லைவ் கண்டிஷன் அண்ட் யூஸ் ஃபார் மெனி ரிசர்ச் ஒர்க் அலைவா உயிருள்ள ஒரு ஒரு காம்பவுண்டுக்குள்ளே உயிர் உள்ளனா அந்த டிஷ்யூக்குள்ளே அந்த சீடுக்குள்ளே அந்த போலன் கிரைன்ஸ் இது எல்லாமே அலைவ் காம்பவுண்ட் லைவ் அதுக்குள்ளே அந்த ஜீனானது ப்ரிசர்வ் பண்ணப்படுது எதுக்காக பிற்காலத்தில் வளர்க்குற ஜீன் ப்ரீடு ஆக்சுவலாக ஜெனடிக்கல் ப்ரீடிங் பிளான் ப்ரீடிங்ஸ்க்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம டெக்னிக்கலாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பயோடெக்னாலஜியில் ரொம்ப காலத்துக்கு நம்ம இது சொல்லுவாங்க கிராமத்தில் நம்மளுடைய முன்னோ மூதோதர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இதில் போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் கும்பாபேஷம் நடத்துவாங்க கோயிலில் அதில் சொல்லுவாங்க கோயிலில் அந்த கலசத்தில் கொண்டு போய் விதைகளை வந்து போடுவாங்க நவதானியங்களை ஸ்டோர் பண்ணி வைப்போம் எதற்காரத்துக்காக நவதானியத்தில் கொண்டு போய் கோயில் கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஓகேவா சில பேர் சொல்லுவாங்க அந்த இடியை தாங்குது அதுதான் வட ஒரு டிஸ் அது ஒரு ப்ரிசர்வேஷன் டெக்னிக்ஸ் ஓகேவா நம்ம இன்னைக்கு க்ரையோ ப்ரிசர்வேஷன் படிக்கிறோமா இல்லையா அது ஏன்னா அந்த காலத்தில் திடீர் மலைகள் வெள்ளம் வர வெள்ளம் வரும் ஓகேவா அடிச்சுட்டு போயிடும் விதைகள் நெல் எல்லாத்தையும் ஆனது விதைகள் ஃபுல்லாக அழிச்சிட்டு போயிடும் ஓகேவா அனுப்பிச்சு நடக்கலாம் இல்லை அப்படின்னா வறட்சிகள் கடுமையான வளர்ச்சி வரும் வறட்சி வரும் கடுமையான வறட்சி வரும்போது அந்த விதை நெல்களை வந்து நம்ம உணவுக்காக எடுத்து யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படும் அப்படி இல்லைனா யாராவது வந்து திருடிட்டோ இல்லை வந்து போர் நடக்கும்போது அதை அடிச்சிட்டு போனால் வாய்ப்பு அப்போ மறுபடியும் அந்த தானியத்தை திருப்பத்தியும் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்காக விதைகள் வேணும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கோவிலோட உச்சத்தில் கலசத்தில் வந்து வந்து விதைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மரபு வந்து நம்மளுடைய நாட்டில் இருந்திருக்கு அதனால தான் இன்றைக்கும் வந்து கோபுர கலசங்களில் அந்த டெக்னாலஜியில் வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க வீட்லேயும் ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நவதேனியத்தை எடுத்து முடிஞ்சு நம்ம இதில் போடுவாங்க அந்த கம்பு ஊடுவாங்களா இல்லை பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி ஊண்டுவாங்க அதில் வந்து மேலே கட்டி வைப்பாங்க கீழே மூடுவாங்க ஸோ தே கேன் ஸ்டோர் த சீட்ஸ் அந்த காலத்தில் வந்து சீட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஓகேவா அப்போ ஸோ இந்த மீதி இப்போ நம்ம டெக்னிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலைவா உயிரோட்டம் உள்ள அந்த சீட்ஸாகவோ இதுவாகவோ அந்த ஜீன்ஸை வந்து என்ன பண்ணுறோம் வளர்க்குறோம் எதுக்குன்னா பிற்காலத்தில் நம்ம அந்த பிளான்ஸை கல்டிவேட் பண்ணுறதுக்காகவோ ரிசர்ச் பர்பஸ்க்காகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜெம்ப்ளாசம் இஸ் கன்சர்வேஷன் ரிசோர்ஸ் இஸ் ஏ

ஓகே ப்ரீடிங் லைன்ஸாக முக்கியமான வெரைட்டிஸு ஒரு ஹை குவாலிட்டி வெரைட்டிஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஓகே ரிசோர்ஸ் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஃபார் த பயாலஜிக்கலி டைவர்சிட்டி அண்டு ஆல்சோ ஃபார் த ஃபுட் செக்யூரிட்டி ஓகே உணவு தற்காப்புக்காகவும் பயோடைவர்சிட்டி ப்ராண்ட் வெரைட்டி அலைஞ்சு போகாமல் இருக்கக்காகவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க இன்றைக்கும் வந்து நெல் ஜெயராமன் ஒருத்தவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் புக்கில் இருக்க அவர் அவர் இறந்துட்டார் அவர் பழைய நெல் வகைகளை வைல்டு வெரைட்டிஸ் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு ஓகேவா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெரைட்டி எடுத்து அவங்க வயலில் போட்டு அதை எடுத்து விதையாக எடுத்து ஸ்டோர் பண்ணிச்சிக்கிட்டிருப்பான் தொடர்ச்சியாக வந்து வயல்டு வெரைட்டிஸ் இந்த வயல்டு வெரைட்டிஸ்லாம் நம்மளுக்கு பிறகு கிடைக்கிறது இல்லை ஓகே இப்போ வந்து கமர்ஷியல் வெரைட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் கல்டிவேஷன் கல்டிவேஷனாக பிளான்ஸே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்ஸ் தான் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அந்த பிளான்ஸை யூஸ் பண்ண அந்த கல்டிவேஷன்ஸுக்கு அதோட அது கல்டிவேஷன் முடிஞ்சிடும் தொண்ணூறு நாள் தான் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய நெல் வகையெல்லாம் ஆனால் அது தொண்ணூறு நாளில் அதோடைய வளர்ச்சியானது முடிவடைஞ்சிரும் ஓகே ஸோ அது ரொம்ப குயிக்காக டியூ டு தி பாப்புலேஷன் அதிகரித்ததுனால அந்த பாப்புலேஷன் தேவைக்காக ரொம்ப குயிக்காக ஈல்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்தமாதிரி பிளான்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணிக்கிருக்கோம் ஓகே நியர்லி த்ரீ மந்த்ஸ் ஏன்னா அதுக்குள்ளே நம்ம கிடையாது முன்னாடி தான் அப்படி கிடையாது ஈவன் சிக்ஸ் மந்த் வளரக்கூடிய பிளான்ஸ்லாம் இருந்துச்சு இதில் நெல்லு அப்போ அந்த பிளான்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஈடு உயரத்துக்கு ஒரு ஆள் நின்னீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபீட் ஒரு பர்சன் இருக்கானா அவனோட இது போய் கிட்டத்தட்ட மூணு அடி வரைக்கும் நாலு அடி வரைக்கும் வளரக்கூடிய நெல் வகைகள் இருந்தது ஓகே அதெல்லாம் வந்து ஒயில்டு வெரைட்டிஸ் ஸோ அது நாலு டைமிங் ஆகும் அதே நேரத்தில் அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் காற்றடிச்சா சாயுது நெல் தண்ணியில் மூழ்காது இன்றைக்கி உள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி மழை பெய்யா ஹெவி ஃபாலிங் ஆகி கொஞ்சம் காத்தடிச்சாலே சாய ஆரமிச்சு நெல் அதே நேரத்தில் கொஞ்சம் தண்ணி கூடினாலும் வயலில் கொஞ்சம் தண்ணி கூடினாலும் நெல் மூழ்கிடும் இன்றைக்கி வந்து அப்படியே ஆகி போயிடுச்சு அதேமாதிரி டிசீஸ் நிறையா வருது முன்னாடி இருக்க பிளான்ட்டில் அதிகமாக டிசீஸ் வராது நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு மோர் தென் ஹண்ட்ரடுக்கு மேலே வெரைட்டிஸாக என்னது ஒயில்டு வெரைட்டிஸ் இருந்துச்சு இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நார்மலாக அது எந்த வித இன்ஃபெக்ஷன் இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவர் குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து முளைக்க போட்டு திருப்பி நெல் உற்பத்தி பண்ணி அதை எடுத்து ஸ்டோர் பண்ணணும் இல்லைனா நீங்கள் அப்படியே ப்ரிசர் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் வச்சுட்டு பல வருஷமாக ப்ரிசர்வ் பண்ண முடியாது ஏன் வந்து பல வருஷம் ப்ரிசர்வ் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்கு அப்புறம் அது தன்னுடைய முளைக்கும் திறனை வந்து இழந்து வரும் தே கேன் லூஸ் த என்ன த ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி ஓகேவா அப்போ அந்த குறிப்பிட்ட பீரியட்ஸ்க்கு அப்புறம் அதை தர கண்டிப்பாக நம்ம ஜெர்மினேட் பண்ணி நீங்கள் எடுத்து நம்ம போடணும் இன்னும் நீங்கள் உங்கள் வீட்டில் கிராமத்தில் நீங்கள் மோஸ்ட்லி இருக்கீங்க வில்லேஜஸ் பீப்புளில் நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா விதைநல் கடையில் வாங்கினாங்கன்னா பாருங்கள் அந்த ஒரு பேக்கேஜஸ் சீட் பேக்கேஜ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு அட்டை ஒட்டியிருப்பாங்க அதை எடுத்து பத்திரம் வச்சுக்கோங்க அதில் முளைக்கும் திறன் போட்டிருப்பாங்க ஜெர்மினேட்டிங் பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க அதை எடுத்து நீங்கள் பத்திரம் வச்சுக்கணும் அந்த ஜெர்மினேட்டிங் பர்சன்டேஜ் நீங்கள் விதை போடுறீங்கன்னா ஒரு பத்து வதையில் இல்லை நூறு விதையில் எத்தனை விதை வந்து ஜெர்மினேட் ஆகும் அப்படின்னு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்ம நம்ம எவ்வளோ நான் அந்த ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டியை பார்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் சரியாக முளைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் அவங்கள்ட்ட போய் முளைக்கெல்லாம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த அட்டை இருக்கணும் ஸோ அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அந்த ஜெர்மினேட்டிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும் அதனால தான் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அந்த முளைக்க போட்டு திருப்பி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான் இது வந்து நம்மளுடைய த தஞ்சாவூர் ஏரியாவில் இருந்தால் நெல்ஜி ராமன் ஒரு பர்சன் வந்து ரொம்ப கவர்மெண்ட்ஸ்லேருந்து அவர் கிரெடிட் பண்ணி அவார்ட்லாம் கொடுத்தாங்க நிறைய நெல் வெரைட்டியை வந்து அவர் இண்டிவிஜுவல் அவர் தனிப்பட்ட பர்சனாக இண்டிவிஜுவல் பர்சனாக நிறையா வெல் அது ரைஸை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தார் இந்த மீதி ஓகேவா இதுக்காக ஒரு இதே நடத்தினார் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு இன்வென்ஷன் மீதி என்ன பண்ணுற ஷோ மீதியே நடத்தினார் அது எல்லோருமே பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்துச்சு ஓகேவா ரைட் அவர் நம்ம புக்கிலேயே இருக்கார் பின்னாடி ஒரு லெசனில் நெல் ஜெயராமனை பற்றி நம்ம படிப்போம் ஓகே ரைட் ஸோ இந்த மாரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அதனால தான் நம்ம கும்பாபிசையுமே பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நடத்தி ஆகணும் கோயிலில் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை என் கும்பா வயசு நடத்தி ஆகணும்னா அந்த விதை எடுத்து போட்டு புது வெதை எடுத்து வைக்கணும் அந்த கலசத்தில் ஏன்னா அப்போ தான் அந்த விதை என்ன ஆகும் ஜெர்மிட் ஆகும் அந்த விதை அப்படியே இருந்துச்சு பத்து வருஷத்துக்கு மிக வச்சுனா அந்த விதை ஜெர்மிட் ஆகாது ஸோ இதெல்லாம் வந்து பல முன்னாடி தன்னுடைய ப்ரொடெக்ஷனுக்காக தன்னுடைய பாதுகாப்புக்காக உருவாக்க வைக்கப்பட்ட மெத்தட்ஸ் தான் இது நாளடைவில் என்ன ஆகிப்போச்சு ஒரு முறையாக என்ன சொல்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு ஒரு காரணமாக சொல்லப்படுது இது வச்சா நல்லது சாமிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம் பட் இதா ரீசன் அந்த சீட்ஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க பாதுகாத்துருக்காங்க ரைட் வாட் இஸ் த டெக்னிக்ஸ் ஆஃப் க்ரேயர் பிரிசர்வேஷன் இஸ் அ க்ரே ப்ரிசர்வேஷன் இட்ஸ் ஆல்சோ நன் சர் இஸ் எ ப்ராசஸ் பை விச் த புரோட்டோ செல்ஸ் டிஷ்யூஸ் ஆர்கனல்ஸ் லைக் எனது எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ் என்சைம்ஸ் ஆர் எனி அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு தி ப்ரிசர்வேஷன் பை கூலிங் ஆர் டு வெரி லோ டெம்பரேச்சர் ஓகேங்களா எதை வெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் என்னென்ன வேணா இட்ஸ் ஏ ப்ராசஸ் என்னென்னா வச்சு ப்ரோட்டோபிளாஸ்ட் செல்லு டிஷ்யூ ஆர்கன்ஸு ஆர்கன்ஸ் என்ன ஆர்கன்ஸ்னால் லீஃபோ டி ஃப்ரூட்டோ எதுனால் எக்ஸ்ட்ரா செல்லு மேட்ரிக்ஸு என்சைம்ஸ் ஆர் எனி அதர் பயாலஜிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் சப்ஜெக்டட் ஒரு பிளான்ட்லருந்து எடுக்கக்கூடிய என்சைம்ஸு இல்லை ப்ளான்டில் இருக்கக்கூடிய எனி காம்பவுண்ட்ஸு என்னென்னா லோ டெம்பரேச்சரில் ப்ரிசர்வ் பண்ணலாம் இது லோ டெம்பரேச்சர் அளவு என்னது மைனஸ் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் இங்கே பாருங்கள் உங்கள் புக்கில் ஹெட்டிங்கில் தப்பாக போட்டிருப்பாங்க ஹியர் இதை மாற்றிக்கோங்க ஓகேவா ஸோ திஸ் இஸ் த ராங் ஒன் ஓகேவா மேலே போட்டுருக்கா இல்லையா அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் ஒன் நைன்டி சிக்ஸாக மாற்றிக்கோங்க ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் ஓகேவா ரைட் ஓகே நெக்ஸ்ட் ஸோ அந்த க்ரேப் ரிசர்வேஷனில் ஒன் நைன்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸில் பண்ணுவோம் அட் திஸ் எக்ஸ்ட்ரீம் லோ டெம்பரேச்சர் இந்த enzymatic ஆர் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பயாலஜி materials வில் be டோட்டலி totally stopped. அப்போ அந்த அந்த நீங்கள் கிரே ப்ரிசர்வேஷன் லோ டெம்பரேச்சர் பண்ணும்போது அதோட என்சேம் ஆக்டிவிட்டீஸ் அந்த செல்லுக்குள்ளேயோ இல்லை சீட்ஸ் குள்ளேயோக்குள்ளேயே என்சேம் கெமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதை அப்படியே என்ன பண்ணுவோம் ப்ரிசர்வ் பண்ணுவோம் அண்ட் இஸ் லீட்ஸ் டூ ப்ரிசர்வேஷன் மெட்டீரியல் இட்ஸ் டார்மென்ட் ஸ்டேட்டஸ் அப்படியே என்னது உறங்கின நிலையில் ஸ்டாப் லெவலில் அப்படியே அதாவது என்ன நிலையில நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களோ அதே நிலையில் அப்படியே அரஸ்ட் ஆகிருக்கும் லேட்டஸ்ட் திஸ் மெட்டீரியல் கேன் பி ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் லைக் எனது டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு ஓகேவா கிளிசரால் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஆடட் பிஃபோர் க்ரியோ ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் தீஸ் ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு க்ரையோ ப்ரொடக்டன்ஸ் ஏன்னா நம்ம ஃப்ரிசருங்கு போகணும் அப்போ அது டேமேஜ் ஆகலாம் அப்படியே அப்படியே உறைஞ்சி போகலாம் ஸோ அந்த மாதிரி உறஞ்சி போகாமல் இருக்கணும் ரொம்ப இது டேமேஜ் ஆகும் ஸோ அதை தடுக்கிறதுக்காக ப்ரொடக்டிவ் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னா டைமெத்தைல் சல்ஃபாக்சைடு கிளேசரால் ஆர் சுக்ரோஸ் ஆர் ஆடட்

அப்புறம் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் சிந்தடிக் சீட்ஸ்னால் என்ன சிந்தடிக் சீட்ஸ்னால நம்ம என்ன பெனிஃபிட் கிடைக்குது ஓகேவா அதுக்கப்புறம் வைரஸ் ஃப்ரீ ஜெம்ப்ளாசம் அண்ட் க்ரியோ ப்ரிசர்வேஷன் பார்த்தோம் ஓகேவா ஸோ ஈஸியான டாபிக் தான் ஒரு டூ ஆர் ஒன் ஆர் டூ டைம்ஸ் ரீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெமரி பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேங்க் யூ